புலவர் சண்முக வடிவேலு ஐயா அவர்களை வருக வருக வருகவென்று அனைவரின் சார்பிலே கைதட்டி வரவேற்கிறோம். மரியாதைக்குரிய நாடறிந்த நல்ல பேச்சாளர், திரைப்பட இயக்குனர், எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களை வருக வருக வருகவென்று வரவேற்கிறோம். பேச்சாளர் பெருமக்களை வணங்கி மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஓர் இனிய நிகழ்வுக்காக நாகப்பட்டினம் நகராட்சி ஆணையர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாகப்பட்டினம் முதலாவது புத்தக திருவிழாவில் இன்றைய ஏழாம் நாள் நிகழ்ச்சியாக அற்புதமான சிந்தனை அரங்கம் தொடங்குகிறது. நிகழ்வின் தொடக்கமாக வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதற்காக வரவேற்புரை ஆற்ற வருகிறார் நாகப்பட்டினம் நகராட்சி ஆணையர் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பும் பண்பும் உடைய இந்த சிங்கார நாகை மாவட்டத்தில் இந்த மாலை வேளையில் இப்புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து அனைத்து பொதுமக்களையும் கலை நிகழ்ச்சிகளை சிறப்பாக நிகழ்த்திய மாணவ மாணவிகளுக்கும் சுனாமி, கஜா, புரவி போன்ற இயற்கை இடர்பாடுகளால் கலையிழந்து நம் நாகை மாவட்டத்திற்கு கலையூட்டும் வகையில் அணிகலன்களாக நாகை 30, நாகை சங்கமம் என்ற வரிசையில் தற்போது இந்த முதலாம் புத்தக திருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியரையும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த விழாவாக பொதுமக்களுக்கு புத்தக வாசிப்பினை பொழுதுபோக்கும் அம்சமாக களைப்பார உணவகமும் சிறு குழந்தைகளுக்கு விளையாட்டு திடலும் ஆக ஒரு பல்சுவையுடன் பொதுமக்களுக்கு வசதிகளை ஆட்சியரின் ஆணைப்படி அமைய உழைத்திட்ட மாவட்ட நிர்வாகத்தின் கீழ் உள்ள அனைத்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களையும் இந்நன்னாளில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் புத்தகம் என்னும் போதி மரத்தினை போதித்த வழித்துணை பற்றி பேச வந்திருக்கும் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களையும் நாடறிந்த நற்றமிழ் புலவர் தமிழாசிரியர் திரு சண்முக வடிவேல் அவர்களையும் புலவர் அவர்களையும் இவ பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருகென வரவேற்கிறேன். நன்றி. மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் நகராட்சி ஆணையர் அவர்களுடைய வரவேற்புரைக்கு தொடர்ந்து அரங்கில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கிற நேரம் இது. மரியாதைக்குரிய நாடறிந்த நல்ல பேச்சாளர், நகைச்சுவை நாவலர், நாமெல்லாம் வணங்குகிற முன் உதாரணம் மரியாதைக்குரிய புலவர் திருவாரூர் சண்முக வடிவேல் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. காலத்தால் அழியாத பொக்கிஷமாம் நூல்கள் வழங்கப்படுகின்றன. மரியாதைக்குரிய சொற்பொழிவாளர், திரைப்பட இயக்குனர், ஆவணப்பட இயக்குனர்,
பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசும் புத்தகங்களும் வழங்கப்படுகின்றன. தொடர்ந்து அரங்கில் நாகூரில் பிறந்து ஆரூரில் வாழ்கின்ற அற்புதமே, நாகூரில் பிறந்து ஆரூரில் வாழ்கின்ற அற்புதமே, போகும் ஊர் எதுவெனினும் புன்னகையால் தமிழ் பரப்பும் பொற்பதமே, ஆரூர் வாசோ பள்ளி பணியாற்றி அகிலமெங்கும் புகழ் பரப்பும் ஆள்மரமே, திருவாரூர் நகைச்சுவை மன்றத்தின் திறம் மிகுந்த பெருந்தலைவா, இயல்பான நகைச்சுவையால் இதயம் இனிக்க உரையாற்றும் உதய நகைச்சுவையின் இமயமே, ஒரு வாழைப்பழம் இங்கே இருக்கிறது, இன்னொரு வாழைப்பழம் எங்கே என்று முதன் முதலில் சொன்ன முழுநிலவே, ஒரு வாழைப்பழம் இங்கே இருக்கிறது, இன்னொரு வாழைப்பழம் எங்கே என்று முதன் முதலில் சொன்ன முழுநிலவே, நகைச்சுவையை உருவாக்கும் பல பேர் நகைச்சுவையை காப்பி அடிப்பார்கள், நகைச்சுவையை உருவாக்கும் நடமாடும் பல்கலையே, திரைப்பட நகைச்சுவைக்கெல்லாம் திடமான அடிப்படையே, வாழ்க வையகம் தலைப்பினிலே, வாழ்க வையகம் தலைப்பினிலே வாழும் முறைமை சொல்ல வந்த வாழும் வரலாறே, வார்த்தைகளைப் போலவே பேசுகிற வார்த்தைகளைப் போலவே வாழ்வியலை கடைபிடிக்கும் பேச்சாளர்களின் பேர் உதாரணமே, ஐயா வருக அரிய உரை தருக, இங்குள்ளோர் இதயமெல்லாம் உருக, எம் புலவா எம் தலைவா உம்முறையை தருக. பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நாகை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களே, இன்று ஒரு அருமையான உரையை நிகழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, நாகப்பட்டினம் நகராட்சியினுடைய ஆணையர் பெருமாட்டி அவர்களே, குழுமியிருக்கிற சான்றோர்களே, ஐயா வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகப்பட்டினத்திலே புத்தக திருவிழா என்பது இப்போதான் நடக்குது. இதுவரையில் இப்படி ஒரு விழா நடந்தது இல்லை. ஏன்னா அது எனக்கு தெரியும், எனக்கு ஊரே நாகூர் தான், நாகூர் பக்கத்தில் நாகப்பட்டினம், இங்கே நடந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் சொன்னேன். ஐயா துரைக்கண்ணு அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துகிற போது ஒருத்தனை எவ்வளவு ஒஸ்தியாக தூக்கலாமோ அவ்வளவு தூக்கி, அவர் ஒரு நல்ல பேச்சாளர், அவர் பட்டிமன்றத்தில் பேசுகிறவர், இதுக்கு மேலே இன்னமும் இன்னும் ஒருத்தன் வந்து தூக்கிடப்படாதுங்கிறதுக்காக அவ்வளோ தூக்கி விட்டார். வாழ்க வையகம் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேச நினைக்கிறேன். எங்கள் ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் இருக்காருங்களே, அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் பேச ஆரம்பித்தார்னா ஒரு ட்ராமா பார்க்குற மாதிரி, சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாவற்றையும் காட்சிப்படுத்துவதிலே ரொம்ப வல்லவர். கொழும்பில் இருந்தபோது ஒவ்வொரு நாளும் அவருடைய பேச்சை கேட்டு மயங்கியவர்களிலே நான் ஒருவன். அவ்வளவு நல்லா பேசுவார். அவர்களும் பேச இருக்கிறார்கள். அவர் சொன்னார், யார் பேசலாம், நான் முந்தி பேசவா நீங்கள் பேசுகிறீங்களா, நீங்கள் பேசிட்டு நான் பேசுனா எடுக்காது, நான் முந்தி பேசிவிட்றேன் அப்புறம் நீங்கள் எடுங்க, எது இருந்தாலும் நான் ரெடின்ட்டார். அவர் அதுக்கெல்லாம் பயப்படுறவர் இல்லை. ஒரு அவர் டைரக்டருங்கிறதுனால, சினிமா இயக்குனருங்கிறதுனால அந்த விஷயங்களை சொல்லுகிற பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு எதிர்த்தாப்புல படம் பார்க்குற மாதிரி. அவர்கள் இங்கே இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்ம வாழ்க வையகம்னா என்னங்க, உலகமே வாழ்க, எல்லாரும் வாழ்க, அவ்வளோதானே.
இது வந்து ஒரு புது விஷயமே இல்லை நமக்கு. தாய் மாணவர் சொல்றார், எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. எனக்கு எல்லாரும் இன்பமா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஒரு தடவை முகமது நபிகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நிறையா நீ சமைச்சிருக்கிற போது இன்னொருத்தர் பசியாக இருந்தால் அவள் கொடுத்துட்டு சாப்பிடுன்னு சொல்கிறீங்களே, நான் எவ்வளோ பேருக்கு கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் ஒரு அருமையான பதில், உன் வீட்டு சமையலின் வாசனை எவ்வளவு தூரத்துக்கு போகுமோ அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுன்னார். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, எல்லாரையும் வாழ வச்சுட்டு நான் வாழ்ந்தாதான் நான் சரியாக வாழ முடியும். ஏன் அடுத்த வீட்டுக்காரன் பட்னியாக வச்சுட்டு நான் மட்டும் சுகமாக இருந்துக்கிட்டு எப்பவும் இருக்க முடியாது, எப்பவும் இருக்க முடியாது. மகாத்மா காந்தி கிட்ட கேட்குறான், லூயி ஃபிஷர்னு ஒரு நிருபர் கேட்குறான், நீங்கள் இதுக்கு முந்தியெல்லாம் சொல்லியிருக்கீங்களே, நாங்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கின உடனே நிலத்தை எல்லாம் ஒழுகிறவர்களுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி சொல்லியிருக்கீங்களே, அது மாதிரி சட்டம் ஏதாவது இயற்ற போகிறீங்களான்னு கேட்குறார் ஒரு நிருபர் கேட்குறார், வெளிநாட்டு நிருபர். காந்தி சொல்கிறார், எங்கள் நாட்டில் இருக்கிற மிராசுதார்கள்லாம் தர்மகர்த்தாக்கள், அவங்க அவங்களாவே அந்த நிலத்தெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த நிருபர் உடலை கேட்குறார், அப்படி கொடுக்கலன்னா கொடுத்துருவாங்கன்னு சொல்றீங்க, கொடுக்கலன்னா அம்னா அவர்களாகவே எடுத்துக்கொள்வார்கள். காந்தி சொல்றார், நான் சொல்லல, காந்தி சொல்றார். சுத்திலும் ஏழைகளை வச்சுக்கிட்டு நடுப்புறம் மட்டும் ஒருத்தன் சௌரியமாக இருக்க முடியாது. நாலு நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான், பத்து நாளைக்கு பார்த்துட்டு இருப்பான். நமக்கு ஒரு சமுதாய பாதுகாப்பு இருக்கிறதுனால யாரோ ஒருத்தர் மட்டும் எல்லா சௌகரியங்களையும் அனுபவிக்கவும் மற்றவர்கள் இருக்கிறது இந்த சமுதாய பாதுகாப்பு தான் காரணம். ஒரு இது காட்டில் இருக்கிறோம், அப்படி காட்டில் இருக்கிற போது நான் வச்சுட்டு சாப்பிட்றேன், பக்கத்தில் ஒருத்தர் பட்டினியாக இருக்க முடியுமா? அடித்து எழுத்துட்டு போய்ட்டு தின்னுட்டு போயிடுவான், அவன் நமக்கே கொடுக்காம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான். ஆகையினால வாழ்க வையகம்ங்கிறது நானும் நல்லா இருக்கிறதுக்கு சேர்ந்து சொல்லப்பட்ட ஒரு பழமொழி தான். வாழ்க வையகம் ஒரு முது சொல், பெரியவங்க சொன்னது, எல்லாரும் வாழ்க. நம்ம தமிழ் மொழியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போவுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்கிற தொல்காப்பியம் அது இது பழமையான அது தொல்காப்பியம், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சங்க இலக்கிய நூல்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர், அது பாட்டு. என்ன யாதும் ஊரே, எல்லா ஊரும் நம்ம ஊர் தான், எல்லாரும் நம்ம ஆட்கள் தான், யாவரும் எல்லாரும் நம்ம உறவினர்கள் தான். அவர் ஆரிஃப் சாரும் எனக்கு உறவினர் தான், கிருஷ்ணகுமாரும் உறவினர் தான், டேனியலும் உறவினர் தான், எல்லாருமே நமக்கு உறவினர்கள் தானே தவிர யாரையும் யாரோடும் பகை கொள்ளலும் என்றதன் பின் போர் ஒடுங்கும், ஆனால் புகழ் ஒடுங்காது. நீ யாரோடையும் பகை இல்லைன்னு இருந்துட்டீன்னா சண்டை இருக்காது, ஆனால் புகழ் இருக்கும்னு சொன்ன. நீங்க சண்டையே போடாமல் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்தில் போய் பார்த்தோம்னு சொன்னால் யாருங்க பிரதம மந்திரின்னு கேட்குறேன் தெரியல, அவங்களுக்கு யாரோ நாலு பேர் சேர்ந்து நடத்துகிறாங்கங்கிறாங்க. சார் ஒரு நாலு பேர் ஒரு குழுவாக இருந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுங்க இங்கே மொழி எதுங்க பொது மொழின்னு சொன்னால், இங்கே ஒரு நாலஞ்சு மொழி இருக்குங்கிறாங்க. ஜெர்மனியும் பொது மொழி தான், இத்தாலியும் இங்கே பொது மொழி தான், எத்தனை மொழி அங்கே பேசுகிறாங்களோ அத்தனையும் பொது மொழி தான், இதுதான் பொது மொழி, நீ எல்லாரும் இதை படிக்கணும்னு அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தவே இல்லை.
அதனால அது உலகத்திலேயே ஒரு தூய்மையான நாடுன்னு அதை சொல்றாங்க. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்கள் இருக்கிற முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. அவங்க போகிற முறைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்க்கையில் நாம் ரொம்ப பெருசாக எதை நினைக்கிறோம், செல்வத்தை நினைக்கிறோம். எல்லாரும் என்ன சொல்கிறோம், என்ன சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு உங்களுக்கு மாதம் என்னங்க வருமானம் வருது, இதானு கேட்குறோம். பணத்தை வச்சு தானே ஒருத்தனை நம்ம மதிப்பிடுறோம். அப்படி மதிப்பிடலாமா, பணத்தை வச்சு மதிப்பிடலாமா அப்படின்னு கேட்டால், பணம் வேண்டியது தான், பணம் தான் எல்லான்னு சொல்ல முடியாது. அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறியே எப்படி, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதை போல அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை. நம்ம நாகப்பட்டினம் இருக்குங்களே, இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எவ்வளவு பெரிய ஆட்களையும் வென்றுவிடக்கூடியவர்கள் நாகப்பட்டினத்தில் இருப்பாங்க. காலமேக புலவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு பெரிய ஆள், எல்லாரையும் விரட்டுவாமே. காலமேகம் வசைபாட காலமேகம்னா வசைபாடுவார், உடமாட்டார், எல்லாரையும் விரட்டுவார். அவரை விரட்டின ஊர் நம்ம நாகப்பட்டினம். அது இங்கே வர்றாரு, இந்த இடத்துக்கு வர்றாரு. இந்த கோர்ட் இருக்குல்லங்க, இப்போ கோர்ட்டுக்கு பக்கத்தில் அவரி தேடலுக்கு எதுக்காக கோர்ட் இருக்குது, இந்த கோர்ட்டுக்கிட்ட வந்திருப்பார் போல இருக்கு. அப்படி தான் நினைக்கிறேன், அந்த பாட்டில் அப்படி தான் தெரியுது. அங்கே வர்றபோது அவருக்கு பசிக்குது, சோறு திங்கணும். கேட்குறாருங்க பையன், என்ன பண்ணுறாங்க, கொட்டைப்பாக்கு இருக்குல்ல அதை வச்சு அப்படி விளையாடுறானுங்க, கோலி விளையாடுறது மாதிரி கொட்டைப்பாக்கை வச்சு பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருங்கிறார். அப்படி விளையாடுறார், விளையாடிட்டு அவங்கள போய் பார்த்து கேட்குறார் இவர், ஏப்பா இங்கே எங்கே சோறு விற்கும்னு கேட்டார். சோறு எங்கே விற்கும், அந்த பையன் சொன்னான், அந்த பாக்கை வச்சு விளையாடிக்கிட்டே சொல்கிறான், அது தொண்டையில் விற்கும்னா. நாகப்பட்டினத்து பையன், அவருக்கு என்ன, நம்மளே ஒருத்தன் வீழ்த்தி விட்டாரு, சின்ன பையன் வீழ்த்தி விட்டானேன்னு ஒன்று அவருக்கு கோபம் வரும்ல. அவர் உடனே என்ன பண்ணார், ஒரு கறி எடுத்தார். நமக்கு ஆத்திரம் வந்தால் நம்ம என்ன செய்வோம், ரெண்டு அடி அடிப்போம். கவிஞனுக்கு ஆத்திரம் வந்தால் ஒரு பாட்டு போடுவோம். அவர் எதுனார், பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்கு. என்ன நினைச்சார், சாபம் கொடுக்கணும் இந்த பயலுக்கு, எப்போ நம்மளே இவனை வீழ்த்தி விட்டாங்களோ இவனை ஒழிச்சு பண்ணுண்டான்னு நினச்சி, நாக்கு தெரித்து விழ அப்படின்னு எழுத நினச்சி நாக்கு எழுதினார். கோயிலில் மணி அடிச்சுட்டான், சோறு கொடுப்பேன் சோத்துக்கு. இதை இப்போ இதை பார்த்தோம்னாக்கா சோறு போடும், அங்கே வாங்க கிளம்பிடுவோன்னு சொல்லிட்டு கறியை அப்படியே வச்சுவிட்டு கிளம்பிட்டார். இந்த பயிர விளையாடிட்டே நம்மட இந்த ஆள் கேட்டானடா, ஆமாம் அந்த ஆள் என்னமோ எழுதிட்டு இருந்தாண்டா அப்படின்னா, என்னன்னு பாடுறாருன்னா, பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு எழுதி வச்சுருக்காண்டா. ஆஹா, நம்மளை என்னமோ திட்டுறதுக்கு இந்த ஆள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், நாம் இதை முடிச்சிருவோம். பாக்கு தெரித்து விளையாடும் பாலகருக்கு நாக்குன்னு அவர் எழுதினார்ல, பாக்கிய தமிழ் மணக்கும் நன்னாகைன்னு. நாக்கு தமிழ் மணக்கும் நன்னாகை, இதை அவர் வந்து பார்த்தார். காலமேகம் சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தார், இனிமே இந்த ஊரில் இருக்கிறது நமக்கு நல்லது இல்லை. திருவண்ணாமலைக்கு போயிட்டார். திருவண்ணாமலையில் போய் அங்கே இருந்ததெல்லாம் நம்ம அடுத்தபடி பாடல்கள்லாம் வருது. எதுக்கு சொல்கிறேன், நம்ம நாகப்பட்டினத்துக்கு உள்ள ஒரு தனித்தன்மை, தனித்திறமை அப்படியெல்லாம் இருக்கும். இங்கே எங்கே போனீங்கனாலும் தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்தவர் யார்னா மறைமலையடிகள்னா, எங்கே இருந்தார், இங்கே மறைமலையடிகள் சிலையை
வச்சதுல ஒரு பக்கத்துல என் பங்கு இருக்கு. அது எனக்கு ஒரு பெரிய பெருமை. வாழ்நாள் பூரா நான் சொல்லிட்டு இருப்பேன், எங்க ஐயா கோவை இளைஞரன் அவர்கள் அதை வைத்தார்கள். அதற்கு உள்ள ஏற்பாடு நாகை தமிழ் சங்கத்தினுடைய அமைச்சராக அவர் இருந்தார். அப்ப அவர் வச்சார். அப்ப அதை வச்சு அதுக்கு வசூல் பண்ணியாகல எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு ஏற்பாடெல்லாம் செஞ்சது. தவ திரு குன்றக்குடி அடிகளார் தலைமையில் அதற்கு குழு அமைத்து பாடுபட்டவர்களில் ஒரு 100 பேரில் நான் ஒருத்தன். அப்போ இந்த மறைமலை அடிகள்னா யாரா அண்ணா? இந்த காடம்பாடி. காடம்பாடியில் தான் அவர் அவருடைய பிறந்த ஊர். காடம்பாடியில் தான் பக்கத்துலேயே காடம்பாடி இருக்குது. இந்த ஊரில் பிறந்த ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டிலேயே தனித்தமிழ் இயக்கத்துக்கு தந்தைன்னு சொல்லி சொல்கிற மாதிரி வந்தார்னு சொன்னால் அது எந்த ஊர்? நம்ம தெரு. நான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை மறைமலை அடிகள் இந்த ஊர்கார். இப்போது நாம் நினச்சி பார்க்குறோமே இந்த ஊருக்கு இவ்வளவு பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வரலாறு தானே இதெல்லாம், வரலாறு தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்கு சொல்கிறோங்க? சேர சோழ பாண்டியர்கள் வாங்க அது பண்ணு என்னென்னமோ சொல்கிறோம்ல, இது எதுக்கு சொல்கிறோம்? அதை நம்ம காப்பாற்றணுங்கிறது தான் சொல்கிறோம். அந்த பேரை நம்ம காப்பாற்றணும், அந்த பெருமையை இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும். இதுதானே நம்முடைய வேலை. நாம் அதெல்லாம் செய்கிறோமான்னு பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இல்லைன்னு நமக்கு நம்ம அதை நினச்சபடி அந்த அளவுக்கு செய்யலை அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காரணம் பார்க்குறோம்னா, இப்போ நாங்கள் ஒரு ஊரில் ஒரு கோயிலில் கல்வெட்டுகள்லாம் பார்க்குறதுக்காக போனோம். இந்த விற்குடின்னு ஒரு ஊர், ரொம்ப உள்ளார்ந்த சிற்றூர் அது. அங்கே டீ குடிக்க கூட வகை இல்லை. நாங்கள் போயிட்டோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு, டீ கடையே இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? யாராவது ஒரு வீட்டில் ஏதாவது அம்மா தாயின்னு ஏதாவது பார்த்து அப்படிலாம் செய்யலை நாங்கள். அந்த கோயிலில் குருக்கள் இருந்தவர் என்ன பண்ணார், ஐயா உங்களுக்கு சாப்பிடணும்னு சொன்னால் நான் நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது இருப்பீங்க, மணி அடிக்கும், அந்த சத்தம் கேட்டோன்னே வந்துருக்கு, வந்தீங்கன்னா இங்கே நான் பட்ட உங்களுக்கு ஒரு பட்டை கூட கொண்டாடுறேன், அதை உங்களுக்கு தர்றேன், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இது சரி, 2-3 நாள் எங்களுக்கு அது சௌகரியமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா மணி அடிக்க மாட்டேங்குது சார். மணி அடித்தாதான் நம்ம போகலாம். மணியே அடிக்கலை. நாங்கள் அப்புறம் போகிறோம், அவர் வந்துட்டு போயிட்டாருங்கிறான். சில சமயம் இது என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர்கிட்ட இப்போ குறுக்க வந்தார், ஏயா ஏன் மணி அடிச்சுக்கிட்டு இருந்தே அதை ஏன் விட்டுவிட்ட, மணி அடிக்காமல் இருந்தேன். அதுக்கு அந்த ஆள் சொன்ன விஷயந்தாங்க எனக்கு இன்றைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை. மணி அடிக்காததுக்கு சார் 4 காரணம் இருக்குன்னு. மணி அடிக்காததுக்கு 4 காரணம் இருக்குண்ணா. என்னையா அது மணி அடிக்காததுக்கு 4 காரணம் என்னையா இருக்குண்ணா? ஒன்று, அந்த மணி மாட்டி தொங்க விடுற கொக்கி இருக்கு பாருங்க, உடஞ்சி போச்சு. ஆமாம், அது உடஞ்சி போச்சுன்னா தொங்காது, தொங்க மணி அடிக்க முடியாது இல்லை, அது சரி தான். 2வது காரணம், அந்த இழுத்து அடிக்கிற கயிறு இருந்தது பாருங்க, நஞ்சு போச்சு. ஆமாம், அவர் இழுத்து அடி கயிறு இல்லைன்னா எப்படி அடிப்பார்? அது அடிக்கிற பையனுக்கு நேத்திலேருந்து ஜுரம், கடுமையான ஜுரம். சரி, 4வது காரணம் என்ன? அந்த மணி காணா போச்சுட்டேன். ஏண்டா இந்த 3 காரணமா? ஒரே காரணம், மணி காணாம போச்சு அவ்வளோதானே. அதை சொல்லாம அவனுக்கு அவனுக்கு நேத்திலேருந்து ஜுரம், இது 4 நாளைக்கு முன்னாடியே காணாம போச்சு மணி, இது எதுக்கு இதை சொல்கிற? இப்போ நம்ம எல்லாருமே அதை தான் செஞ்சிட்ருக்கோம். எங்க தமிழில் என்ன சார் பயிரோ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறானுங்களா, அது படிக்கிறானுங்களா, அதனால் ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் பேரே வைக்க மாட்டேங்கிறீங்களே, இந்த அஷு புஷுன்னு வைக்கிறீங்களப்பா அப்படின்னா கேட்குறோம்ல, அதுக்கு என்ன சொல்கிறான்னு தெரியுமா?
அதை எங்கள் மாமா இருந்தார்ல அவர் வச்சுட்டு இப்படி ஆயிரம் காரணம் சொல்கிறாம ஒரே காரணம் நம்மக்கிட்ட தமிழ் ஆர்வம் இல்லைங்கிறது தானே. ஒரே காரணம் என்ன? அந்த ஆள் காணா போணுச்சுன்னு ஒரே வழியில் சொல்லிட்டு போக வேண்டியவன். இழுத்து அடிக்கிற கயிறு காணா போன மணியில் கயிறு இருந்தா என்ன இல்லைன்னா என்னடா மணி காணா போச்சு அதில் கயிறு இருந்தால் கொக்கி இருந்தால் என்ன? மணியே இல்லாத போது பயலுக்கு ஜுரம் அடித்தா என்ன அடிக்கலைன்னா என்ன? வாழ்க்கையில் இது மாதிரியெல்லாம் நாம் பிறரை ஏமாற்றி வாழ்க்கை ஏதாவது ஒரு நாலு காரணங்கள் சொல்லுவது. ஒன்றே ஒன்று தான் என்ன? வாழ்க வையகம்னு சொல்கிறோம். வாழ்க வையகம், எல்லாரும் வாழ்க, எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ்ப்பா, அடுத்தவர்களுக்கு உதவி செய்து வாழு, அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்கல்ல. இப்போ உதவி செய்கிற மாதிரி தான் சார் செய்கிறாங்க, உதவி செய்கிற மாதிரி தான் செய்கிறாங்க, அது உதவியாக இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இப்போ ஒரு புள்ள அழுதுகிட்டு நிற்கிது, ஒரு ஆள் ஓடி போய் ஒரு சாக்லேட் வாங்கி அந்த பிள்ளைக்கு கொடுக்குறான், சாப்பிடுமா? பொம்பளை புள்ள சாப்பிடுமா? அழுகையை நிறுத்திடுது. நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் என்ன சொல்கிறேன் பாரியா, எவ்வளோ பேர் பார்த்தான் அழுகிற பிள்ளைக்கு ஒரு சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அந்த அழுகையை நிறுத்தணுங்கிற எண்ணம் அவனுக்கு தானே வந்துச்சு, எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு நான் சொல்கிறேன். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுங்கன்னார், கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுங்கன்னார். என்னடான்னு பார்த்தா டக்குன்னு அந்த புள்ள கழுத்தில் இருந்த சங்கிலியை கட்டிட்டு போயிட்டான், செயின் இருந்ததை கட்டிட்டு போயிட்டான். எதுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தான்? புள்ள அழுகையை நிறுத்துறதுக்கு இல்லை, சங்கிலியை கொண்டு போகிறதுக்கு. இதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அறம் என்பது எது? கொடுக்கறது இல்லை, எதுக்கு கொடுக்குறான்? அறன் என்பது எது? நான் மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்து அறன். மனதிலே குற்றம் இல்லாமல் இருக்கிறியா அறம். ஒரு சாமியார் இப்படி போகிறான் சார், சாமியார் போகிறான், பின்னால் அவன் சிஷ்யம் போகிறான், ரெண்டு பேரும் போகிறான். ஆற்றுல இறங்கி அக்கறைக்கு போகணும், அங்கே ஒரு பெரிய மாநாட்டில் இவர் பேசுகிறதுக்கு போகிறார் சாமியார், அவர் சிஷ்யம், பின்னால் அவருக்கு எல்லாம் தூக்கிட்டு போகிறார். ஆற்றுல இறங்குற போது ஒரு பெண் வந்தான், இளம் பெண், அழகான பெண் வந்த சாமியார்கிட்ட, பெரிய சாமி குருசாமி அதுக்கிட்ட கேட்டா, சாமி அக்கறையில் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, போகணும், தண்ணி ஜாஸ்தியாக போகுது, என்னால் நீச்சல்லாம் எனக்கு தெரியாது, கொஞ்சம் என்னை அக்கறையில் கொண்டு விட்டுறீங்களா? இங்கே வேறு யாரையுமே பார்க்க முடியலையா, அதனால் நீங்கள் சாமி என்னை கொஞ்சம் உதவி செய்கிறீங்களான்னு. அந்த பெரிய சாமிக்கு வந்துச்சு கோபம், ஏய் நான் யாருண்ணா சாமி, சாமியார்கிட்ட வந்து ஒரு பொம்பளை என்னை கொண்டு அக்கறையில் விடுன்னு சொல்கிறிய, உன்னை நான் தொட்டு தூக்கிட்டு போவேனா, நான் துறவி என்னை ஆய் ஒயின்னு கத்துறான். அவ பார்த்தா, ஐயா முடிஞ்சா அழைச்சிட்டு போ, இல்லைன்னா விடு, அதுக்கு ஏன் கத்துற அப்படின்ட்டு சின்ன சாமியை பார்த்தா, சாமி நீ என்ன செய்தி, நீயாவது கொஞ்சம் விடியா அப்படின்னு. சின்ன சாமி பார்த்தான், வாமான்னு, நீ வா கையை பிடிச்சிட்டு வாங்கண்ணா, போனால் தண்ணி ஜாஸ்தியாக விட்டு நனைஞ்சுட்டா அப்படியே பிடிச்சி தூக்கி தோளில் போட்டான். பெரிய சாமி திரும்பி பார்த்தான், நம்ம பய சிஷ்யப்பய உடம்பெல்லாம் நனைஞ்சி இருக்கா, அவளை தூக்கி தோளில் போட்டு வர்றான், நம்மளே இந்த வேலையை செஞ்சுருக்கலாமோ, நம்ம சான்ஸ் விட்டு இந்த பையன் பிடிச்சிட்டான் அப்படின்ட்டு சாமி என்ன பண்ணுறான், திரும்பி அறிவு இருக்காடா உனக்கு, நீ எல்லாம் ஒரு சாமியாடா,
சாமியார்னு வந்துவிட்டு ஒரு பொம்பளையை தொட்டு தூக்குறிய அறிவில்லை உனக்கு, அந்த நாயை இந்த நாயன்ட்டு இவன் ஒன்றுமே கவலைப்படலை. அவன் மட்டும் ஒன்று கொண்டு போனால் பத்திரமா கொண்டு அக்கறையில் விட்டான். திரும்பி திரும்பி பார்த்து திட்டான், நாயே நீ எல்லாம் ஏண்டா சாமியார் ஆகிற அப்படி இப்படின்னு. அதுக்கு ஒன்றும் சொல்ல விட்டு அவ போமா நீ போமான்னா போயிட்டான். போய் அந்த இதுக்கு மகாநாடு நடக்கிற இடத்துக்கு போகிறான், திரும்பி திரும்பி திட்டிக்கிட்டே போகிறான். மகாநாட்டில் போய் பேச போனவன் இதையே பேசுகிறான், சாமியாரெலாம் ரொம்ப கெட்டுப்பட்டான்னு பாருங்க என் கூட வந்து போய் இந்தமாரி ஒரு பொம்பளைய தொட்டு தூக்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்தான் போனான் வந்தான்னு திட்டினான். ஏண்டா செஞ்சில நீ அப்படின்னா அவன் எழுந்திரிச்சான், சாமின்னா ஏன்னா அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்களே. அவன் தொட்டதுன்னா உண்மைதான், கொண்டாந்து விட்டுட்டு வந்துட்டான். அதை பற்றின நினைப்பே அவனுக்கு இல்லை, அவன் மனசில் எந்த விதமான களங்கமும் இல்லை. ஆனால் இந்த பய தொடலை அது கூடவே இருக்கான். திருவள்ளுவர் சொல்றார், மனதில் குற்றமில்லாமல் இருப்பது தாண்டா அறம். தொட்டதுனாலே தப்பா போயிடாது, அவளை தூக்கி தோளில் போட்டு வந்தது தப்பு இல்லை, ஆனால் நீ தொடல்ல என்ன பயன், அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு கேட்கறக்கூடிய கேள்வி இருக்கு பாருங்க, அற்புதமான கேள்வி. திருவள்ளுவர் அதை ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து சொல்றார், மனதிலே குற்றம் இல்லாமல் இருக்க பழகிக்கோ. ஏன்னா மற்ற செயல்கள்லாம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், குற்றமில்லாத மனத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அது சரியானதாக தான் இருக்கும். குற்றம் மட்டும் மனசில் இல்லைன்னா நீ அந்த பிள்ளைய அடிச்சினா அந்த பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அடிச்சிருப்ப. எது நீ செய்தாலும் அன்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். தெரியாதவன் தான் சொல்லுவான் அறத்துக்கு தான் அன்பு வேணும்னு, இல்லை மரத்துக்கும் அன்பு தான் வேணும்னு சொன்னார். ஒரு வீர செயலை ஒருத்தர் செய்கிறான்னா மனதில் ஒரு அன்பு இல்லாமல் அது செய்ய முடியாது. ஒன்று நாட்டு பற்று இருக்கணும், ஒரு மொழி பற்று இருக்கணும், அல்லது மனித நேயமாவது இருக்கணும். அவன் கஷ்டப்படுறான் அவனை போய் தூக்கி வைக்கிறான். வாழ்க்கையில் நான் ஒரு கதை படித்தேங்க, 10வது 9வது படிக்கிற போது ஒரு இங்கிலீஷ் போயம். அதில் கடவுள் பக்தினா என்னன்னு சொல்கிறான், கடவுள் பக்தினா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த இது என் மனசில் மறக்கவே இல்லை. அபு பென் ஆடம்னு ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா போகும்போதே யாருக்காச்சும் உதவி செஞ்சுட்டே போவான். சின்ன பையன் அவர் கண்ணு தெரியாத நின்றுக்கிட்டு இருந்தாருன்னா இங்கே வாங்க எங்கே போகணும் உங்களுக்கு கடத்தருக்கு போகணும் இங்கே வாங்க நான் அழைச்சிட்டு போகிறேன் அழைச்சிட்டு போய் விட்டுட்டு போவான். ஒரு உடம்பு சரியில்லாமல் யாராவது நின்றுக்கிட்டு இருந்தால் அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு போவான். யாரோ ஒரு அம்மா நின்றுக்கிட்டு சாமான் வாங்கணும் இல்லை நான் வாங்கிட்டு தர்றேம்மா வாங்கினது இப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு சத்தம் கேட்குது, முழிச்சுக்கிறான். முழிச்சுக்கிட்டு பார்க்குறான், ஒரு தேவதை இருக்கு நிற்கிது, அது என்னமோ எழுதுது, இப்படி எடுத்து வச்சு அப்படி எழுதுது. இவன் முழிச்சு நீ யாருன்னா, நான் ஏஞ்சல் நான் தேவதை அப்படின்னு. என்ன எழுதுற? இல்லை யார் யாருக்கெல்லாம் இந்த நான் இந்த ஊரில் கடவுள் பக்தி உள்ளவங்க யார் யார் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். இந்த ஊரில் கடவுள் பக்தி உள்ளவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். அபுபென் கேட்குறான், ஏன் பேர் இருக்கா? தேவதை சொல்லுது இல்லையப்பா, படித்து பார்த்துட்டு இல்லையே உன் பேர் இல்லையே. அப்படியா? இப்போ நான் செய்கிறது சரி இல்லையோ? சரி சரி போயிட்டான். அப்புறம் ஒரு நாள் இதே மாதிரி சத்தம் கேட்குது, எழுந்திருக்கிறான், ஒரு தேவதை எழுது. என்ன எழுதுறேன்னா, கடவுள் யார் யார்கிட்ட பக்தியாக இருக்கிறாங்க இருக்கிறார், கடவுள் யாரை ரொம்ப விரும்புகிறார், யார் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறார்னு லிஸ்ட்டு தயார் பண்ணுறேன். அந்த தேவதை சொன்னிச்சு, என் பேர் இருக்கான்னா உன் பேர் தான் முதல் பேராக இருக்கு.
அவன் கோயிலுக்கு போகல, எல்லாருக்கும் நல்லது செஞ்சான். அந்த தேவதை எந்த லிஸ்ட்ல அவனை சேர்க்குது? கடவுள் ஓங்கிட்டு வருவாருடா, நீ எதுக்கு கோயிலுக்கு போற? சாமி ஓங்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஆனால் நமக்கு என்ன வேணும்னு கேட்கவே தெரியாது சார். இப்போ கடவுளே வந்து கேட்குறாருன்னு வச்சுங்களேன், என் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி தான் நான் கேட்பேன். சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் ஒரு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்துட்டு போங்க. கடவுள்கிட்ட போய் கடலை மிட்டாய் கேட்டால் அவர் சிரிப்பா அவர் கொடுத்துட்டு போயிடுவார். சாதாரண ஒருத்தன் என்ன பண்ணுறாங்க, ஒரு இந்த புராணம்லாம் படிக்கிறான். அதில் ஒரு புராணத்தில் பகீரதன் 1000 வருஷம் தவம் பண்ணான். கங்கையிலேருந்து என்னமோ தவம் பண்ணுன்னா 1000 வருஷம் தவம் பண்ணான். அவன் நினச்சான் நம்மளும் தவம் பண்ணுவோம், வருவார் சிவபெருமான் வருவார், நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்னா அப்படின்ட்டு நிற்கிறான். நின்றுக்கிட்டு ஐயா வாங்க, ஐயா முன்னாள் அமைச்சர் மதிவாணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களை அன்போடு வரவேற்கு. 1000 வருஷம் தவம் பண்ணுறான், பண்ணால் சிவபெருமான் வருவார், அப்படியே வரம் கேட்டு வாங்கலாம். சரி இவன் என்ன பண்ணான், நம்பவா அதுமாரி தவம் பண்ணுவோம், சிவபெருமான் வந்தால் ஏதாவது வரம் கேட்டு வாங்கலாம் அப்படின்னு விட்டு தவத்தை ஆரம்பிச்சுட்டான். தவத்தை ஆரம்பித்தா சார், அப்புறம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த பக்கம் சிவபெருமான் போகிறார். போகிறவர் இவன் ஓம் நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிட்டு இருந்தானா, யாரோ நம்மளை கூப்பிட்றானேன்னு சொல்லிட்டு அவர் இறங்கி வந்துட்டார். வந்து என்னடா வேணும் உனக்குன்னு கேட்டார். நீ யாருன்னு கேட்டான். நான் தான் சிவபெருமான்னார். இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட, நான் படித்த புராணத்தில் 1000-2000 வருஷம் ஆகும்னு சொன்னான். நீ இவ்வளோ இல்லைப்பா, இப்போ வந்தேன் நீ சொல்லிக்கிட்டு இருந்த, அடுத்த ரவுண்டெலாம் வர்றதுனா ரொம்ப காலமாகும், அதனால் இப்போ வந்தது சார் அவனுக்கு சுலபமாக கொடுத்துட்டு போயிடுவோமேன்னு நினச்சி வந்தேன். நீ இவ்வளோ சீக்கிரம் வருவேன்னு எனக்கு தெரியாது, நான் இன்னும் என்ன வேணுங்கிறதே முடிவு பண்ணலேன்ட்டான். சரி ஏதாவது கேளு, இல்லையே இன்னும் என்ன வாங்கணும்னு நான் தவம் பண்ணும்போதே யோசிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ இப்போ இவ்வளோ சீக்கிரம் அரை மணி நேரத்தில் வருவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னு. இந்த பார், இனிமே நான் வந்து வர்றதெல்லாம் ரொம்ப லேட்டாகும், நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த 3 தேங்காயை உனக்கு தரேன், இந்த 3 தேங்காயும் நீ வச்சுக்க, நீ போய் எப்போது ஒரு நாளைக்கு உனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறியோ, ஒரு பெரிய பங்களா வேணும்னு நினச்சியா, அந்த தேங்காயை உருட்டு, பங்களான்னுட்டு உருட்டு, தேங்காய் மறைஞ்சிரும் பங்களா வந்துடும். அதுமாரி 3 சான்ஸ் உனக்கு போ அப்படின்னு. இவன் எடுத்துக்கிட்டு வந்தானே தவிர, யாரோ நம்ம தவத்தை கெடுக்கிறதுக்கு சூது போடுறானுங்களோ, யாரோ ஒருத்தர் சிவபெருமான் மாதிரி வந்தான், சிவபெருமான் தானே தெரியல, அவன் நம்மளை வந்து இடையிலேயே கட் பண்ணி அனுப்பிட்டான். ஆனால் அந்த தேங்காய்க்கு சக்தி உண்டான்னு தெரியல, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமேன்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துக்கிட்டு எடுத்து உருட்ட போகிறான். இன்னும் என்ன வேணும்னு நீங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்படியே பார்த்தான், அவனுக்கு மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும். சரி இதை கேட்டுருவோம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போன்ட்டு இந்த தேங்காயை உருட்டி மூக்கை நல்லா நீட்டமாக ஆக்குன்னு கேட்டு, அது நீளமாக போய் எய்த்த செவத்தில் போய் இடிக்குது. இப்படி திருப்பம் இல்லை, இப்படி திருப்பம் இல்லை. கலெக்டர் சாருக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதுமாரி ஆனால் எப்படி இருக்குன்னா ஆயிட்டு அது திருப்பம். இதை எடுத்துக்கிட்டு பஸ்லெல்லாம் போக முடியாது, அவன் மூக்கை எடுமா நம்ம என்னடா பண்ணுறதுன்ட்டு அவனும் ரொம்ப யோசனை பண்ணி, இவன் என்ன பண்ணான், என்ன நம்ம கேட்டோம் இப்படி வந்துடுச்சு, தேங்காய்க்கு பவர் இருக்குது சரிதான், ஆனால் வந்து இப்படி ஆக்கிவிட்டதே அப்படின்ட்டு அடுத்த தேங்காயை எடுத்தான். இந்த இது நல்லா சின்னதாக ஆக்கிவிடுன்னு உருட்டுட்டான், அது உள்ள விட்டு. இது என்னடா பெரிய கஷ்ட காலமாக இருக்கே அப்படின்ட்டு
மூணாவது தேங்காயை எடுத்து உருட்டி முந்தி இருந்த மாதிரி வையினா. இப்போ இந்த இது என்ன கதை? இது என்ன கதை? பரமஹம்சர் இந்த கதை எழுதுறார். அதுல என்ன சொல்றார்? உனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கே தெரியாதுரா. எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்தாலும் உன்னுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரிதான் நீ கேட்ப. ஆகையினால உன்னுடைய மனசை வளர்த்துக்கோ, தானா எல்லாம் சரியா போயிடும். அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, இதுக்கு போகலாமா, அதுக்கு போகலாமான்னு நினைக்காதே. இப்போ ஒருத்தன் வர்றான், ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட வர்றான். அவன் என்ன சொல்றான்? சாமி நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறான். பார்த்துருக்கனே, பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு காட்டுங்களேன். அப்போ எனக்கு இது இந்த கேள்வி சரியா இருக்குல்லங்க. நீ பார்த்துருக்கேனா எனக்கு காட்டலாம்ல, அப்படிதானே கேட்க தோணும். ஒரு லாஜிக்காக பார்த்தா அப்படிதானங்க வரும். நீ பார்த்துருக்கில்ல எனக்கு காட்டேன்னா. அதுக்கு பரமகம் சரி பார்க்குறவங்க பீக்க அந்தாண்ட உட்காந்தவங்களாம் என்ன நினச்சாங்களாம்? பரமகம் சார் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாரு, இதுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னுட்டு நினச்சாங்களாம். பரமகம் சார் சொல்கிறார், நீங்கள் யாருங்கன்னு கேட்டார். நான் டாக்டர். அப்போ என்ன ஒரு டாக்டராக ஆக்குங்களேன். அது எப்படி ஆக்க முடியும்? ஏன், நீங்கள் டாக்டர் தானே, என்ன ஒரு டாக்டர் ஆக்குங்க. நீங்கள் எம்பிபிஎஸ் ஏயா, டாக்டர் ஆகிறதுக்கே ஒரு படிப்பு இருக்குன்னா கடவுளை பார்க்கறதுக்கு படிப்பு இருக்காது. அதை நான் படிச்சிருக்கேன், நீயும் படி பார்க்கலாம். என்ன படிப்பு படிக்கணும்னு வேணால் நான் சொல்லித்தருவேனே தவிர, அந்த படிப்பை நானே படிச்சுதான். நீ தான் படிக்கணுமே தவிர, நான் படித்ததை வச்சுக்கிட்டு நீ பயனடைய முடியாது. இப்போ கடவுளுங்கிறது நாம் நாம் நம்முடைய அனுபவத்தில் பார்க்கறது தானே. அதுதானே வந்து கண்ணதாசன் சொல்கிறாரு, என்னடாண்ணா என்ன கடவுள் இது கொடுக்கறது எதுக்கு? நான் கொடுத்து போகிறத தெரியும், செத்தப்புறம் என்னடா வரும்னா செத்து போகிறத தெரியும். எல்லாத்தையும் நான் அனுபவித்து பார்த்தான் தெரிஞ்சுக்கணும்னா நீ ஒருத்தன் எதுக்குன்னு கேட்குறார் கடைசியில் கண்ணதாசன். அதுக்கு கடவுள் சொல்கிறார், இங்கே வான்னு கிட்ட கூப்பிட்டு, அனுபவம் என்பதே நான் தானேங்கிறார். அதாவது இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஒரே வழிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனம் அகன்றதாக, குறுகியதாக இத்தனையோண்டாக இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் எல்லா செல்வமும் எய்தலாலே இல்லாரும் இல்லை உடையாரும் இல்லை. அவன் நினைக்கிறான், கம்பன் நினைக்கிறான், எல்லாருக்கும் எல்லா செல்வமும் வந்துடணும்டா, ஒரு பயனும் இல்லாதவன் இருக்கக்கூடாது. அப்புறம் எவன் இருக்கிறவன் சொல்ல முடியாது பாருங்க. நான் வள்ளல்னு சொல்ல முடியாது. இல்லை, உன்கிட்ட வாங்கிறதுக்கு எவனாவது வந்தால் தானே நீ வள்ளல். எவனும் தான் வள்ளி, எல்லாருமே நல்லா இருக்கானே, அவனும் வள்ளலாக இருக்கிறான். மனம் நினைக்க வேண்டும். ஒரு ஒரு பாட்டில் நக்கீரர் சொல்கிறார், நல்ல ஒரு புறநானூறு ஒரு பாட்டு, இந்த உலகமே பொது இல்லை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்ற ஒரு மகாராஜா இருக்கான். இந்த உலகம் பொது இல்லை எனக்கு மட்டுமே, இந்த உலகம் முழுவதும் உரிமை அப்படின்னு சொல்ற மகாராஜா இருக்கிறான். இன்னொருத்தன் இருக்கான், அவன் வேடன், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான் கடுமா பார்த்திருக்கும் கல்லா ஒருவருக்கும். கல்வி அறிவே இல்லாத ஒருத்தன், ஒரு மகாராஜா, எல்லாம் தெரிஞ்சவர். அவர் சொல்றார் நக்கீரர், ரெண்டு பேருக்குமே தேவை ஒண்ணுதான். அவர் மகாராஜா, இவன் வேடன், இருவருக்கும் என்னடானா உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. உண்பது நாழி உடுப்பது கீழே ஒரு ஆடை மேலே ஒரு ஆடை. என்கிட்ட நூறு வேட்டி இருக்கு சார், நூறு வேட்டி கட்டிக்க முடியுமா? ஒரு வேட்டி தானே கட்டிக்க முடியும். நானும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன், மகாராஜாவும் ஒரு வேட்டி தான் கட்டுவேன். அவருக்கு கீழே ஒரு ஆடை வேணும், மேலே ஒரு ஆடை வேணும். வேடனுக்கும் கீழே ஒரு ஆடை வேணும், மேலே ஒரு ஆடை.
அவருக்கு காப்படி அரிசி தான், இவருக்கு காப்படி அரிசி தான். உண்பது நாழி, உடுப்பவை இரண்டே. அவன் சொன்னான், இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் முடிக்கிற போது, உண்பது நாழி, உடுப்பவை இரண்டே. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா துய்ப்பேம் எனினே தப்புன பலவேன். நீ எல்லாத்தையும் நீயே அனுபவிச்சிடணும்னு நினைச்சின்னா முடியாதுடா உன்னால் அனுபவிக்க. ஆகையினால எல்லாரும் வாழணும்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்கிற பொழுது, நம்முடைய மனம் அல்ல, நம்முடைய உடம்பு அல்ல, நம்முடைய சூழ்நிலை அல்ல, எல்லாமே நல்லா இருக்கும். நான் நல்லா இருந்தால் பார்த்தாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு நினச்சி தான் சொன்னார். இந்த பார், ஒன்றே ஒன்று தான், உனக்கு உன் ஊர் தான் உன்னுடைய ஊர்னு நினைக்காத, எல்லா ஊரும் உன்னுடைய ஊர் தான், யாதும் ஊர் யாவரும் கேளிர். இந்த பாரு, அவன் என்னை கெடுத்துப்பிட்டான், இவன் என்னை கெடுத்துப்பிட்டான்னு நினைக்காத, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தவிர்தலும் அவற்று ஒரு அண்ணன். நீ என்னதான் செய்ய முடியும், இப்போ வாழ்க்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லைப்பா, அது ஒரு போக்கில் போயிட்டுருக்கு, நீ பாட்டுக்கு போகிற தண்ணியில் போகிறது மாதிரி புனை மாதிரி போயிட்டுருக்கிறேன்னு சொல்லி வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிற, அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் இருக்கிறேன்னு சொல்கிறான். ஒன்றே ஒன்று தான், நாம் இப்படி ஒவ்வொன்றையும் படிக்கிறோம், போகிறோம், வர்றோம். நம்ம என்னத்தை நினச்சேன், நான் எதுக்காக இந்த தலைப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எல்லாம் பேசுகிறோம் கொள்கிறோம், புத்தி வர மாட்டேங்குது. படிக்கிறோம்ல, படித்தா எனக்காக புத்தி வரணுமா இல்லையா? எனக்கும் வரலன்னா நான் என்ன தான் பண்ணுறது? இவ்வளவு படிக்கிறோம், எல்லாம் தெரியுது, தெரிஞ்சு நான் நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? முடியாது. ஒன்று ஒன்றுலேயும் ஒரு ஒரு அறிவு வருது இல்லைங்க. மகாத்மா காந்தி பொய் பேசப்படாது, உண்மையே பேசணுங்கிறத எப்படா கற்றுக்கிட்டாருன்னா, ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து கற்றுக்கிட்டாரு. இவருக்கு புத்தருக்கு எப்போ ஞானோதயம் உண்டானுச்சுன்னா, போதி மரத்தடியில் உட்காந்துருக்கிற போது அவருக்கு வந்ததுன்னு சொன்னான். அவருக்கு வந்தது, ஒரு சாமியார்கிட்ட போய் அவன் சிஷ்யன் கேட்டான், சாமி நீங்கள் சாமியாராக ஆனதுக்கப்புறம் ஞானம் வந்ததா, இல்லை ஞானம் வந்தப்புறம் நீங்கள் சாமியாராக ஆனீங்களான்னு கேட்டான். சாமியார் சொன்னார், ஞானம் வந்தப்புறம் தாண்டா நான் சாமியாரானேன். அது எப்படி? எல்லோரும் சாமியார் ஆகி ரொம்ப நாள் யோசனை யோசனை பண்ணதுக்கு பிறகு தான் ஞானம் வருங்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஞானம் வந்ததுனால தான் நீ சாமியார் ஆனேன்னு சொல்கிறீங்களே, இது சரியா இல்லையே சாமி, நீ ஞானம்னு எதடா சொல்கிறேன்னு கேட்டார். இந்த மெய்யறிவு அது என் பொண்டாட்டி பேர் ஞானம். அவள் வந்ததுக்கு பிறகு தான் நான் சாமியாராக ஆனேன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இவருக்கு ஞானம் எப்படா வரும்னா, எனக்கு எப்போ ஞானம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, புத்தருக்கு அங்கே எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பில் ஞானம் உண்டானு சார். வருமா சார் பார்பர் ஷாப்பில் யாருக்காவது ஞாபகம் வருமா? எனக்கு வந்தது. பார்பர் ஷாப்புக்கு போனால் எனக்கு என்ன தெரியுமா, எப்போவும் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நமக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்க, அதுலேயும் நான் எனக்கு தெரிஞ்சவர் அவர் நல்லா பேசுவார். அவர் வந்து வாத்தியாராக பாடம் எப்படி பள்ளிக்கூடத்தில் நடத்துறதுங்கிறத எனக்கு அவர் நடத்துவார். நான் அதை கேட்டு தான் ஆகணும், வேறு வழியில். ஏன்னா அவர் கையில் கத்தி வச்சுருக்கிறார். என்ன சார் நான் சொல்கிறது? நீங்கள் சொல்கிறது தான் சார், நீங்கள் வேலையை மட்டும் சரியாக பார்த்துருங்க அப்படின்னு. இப்படி இருக்கும் அவர்கிட்ட, அவர் நிறையா பேசுவார் கொள்வார். இது என்னடா எப்போ போட்டோம், மாதத்துக்கு ஒரு தடவை ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்படின்னு விட்டு ஒரு கடையில் உட்காந்துருக்க போய் பேசிட்டு அவர் சொன்னார், இப்போ அதுக்கு ஒன்று வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு, ட்ரிம்மர்னு ஒன்று வந்திருக்கு, அதில் ஓரத்தில் பிளேடு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே இப்படி எடுத்துடலாம். இது ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு நாளைக்கு போய் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் கடைக்கு. அது ரொம்ப இது தேவலாமே, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போகிறதுக்கு, ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம் போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அதை வாங்கிட்டு வந்துட்டேன். நமக்கு அனுபவம் இல்லையா, இப்படி எடுத்த உடனே பத்தையாக வந்துடுச்சு, இப்படி வந்துடுச்சு. இங்கே எடுத்தேன், இங்கே ஒரு தடவை எடுத்த உடனே புத்தியாக நமக்கு சரியாகல விட்டுணும் இல்லை, இங்கே பார்ப்போமேன்ட்டு அங்கே எடுத்து அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு நாலஞ்சு இடம்
இதோட பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. நம்ம எல்லாரையும் கிண்டல் பண்ணியிருக்கோமா, அவன்லாம் எப்படா நம்மளை கிண்டல் பண்ணலான்னு பார்த்துட்டு இருப்பான். சரின்னு அதை இழுத்து இழுத்து அப்படி மூடிக்கிட்டு அவர்கிட்டயே போய் சரி பண்ணிட்டு போயிடுவோன்ட்டு கடைக்கு போனேன். அவர் உட்கார வச்சு சீப்பை வச்சு அப்படி தூக்குனார். அவ்வளோதான், என்ன சார் தலை, இதுக்கு நான் என்ன செய்யணுங்க, நான் இந்தமாரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஒரே வார்த்தையோடு முடிஞ்சு போயிடும். நான் என்ன பண்ணினேன், நான் நாகூருக்கு போயிருந்தேன் எங்கள் அண்ணன் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஆமாம், அங்கே முடி வெட்டிக்கலான்றது ஒரு சின்ன பையன், அவன்கிட்ட போனனா அவன் விவரம் இல்லாமல் வெட்டிட்டான் போய். யாரோ ஒரு பையன் மேலே ஒரு பழியை போட்டேன். அந்த ஆளுக்கு வந்தது பாருங்க கோவம், பையன் நீங்கள் யார், உங்கள் தலையை இப்படி அந்த கயவாளி பையலை பிடிச்சி அடித்தா என்னான்னா. அப்போ யாரை ஏசுகிறான் அந்த ஆள் என்ன தான். ஆனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சொன்னேன், அவர் போன போகிறான் அப்போ சின்ன பையன் விட்டுடு அப்படின்னு. ஆ விட்றதாவது இவனோடலாம் சார், ஐயய்யா இவன் இப்போ என்னடா பண்ணுவான்னே தெரியலையே, எங்கே கொண்டு போவான்னு அப்படின்ட்டு. எப்பா சின்ன பய சின்ன பயலாக இவனோடலாம் மரத்தில் கட்டி வச்சு சார், சார் அவன் என்ன தான் திட்டுறாரு அந்த ஆள், ஆனால் நான் ஒன்றும் செய்ய முடில. ஏன் தெரியுமா, போய் சொல்லிட்டேன்ல. கடைசியில் என்ன பண்ணேன், ஏ நிறுத்தியா, நான் தான் அது மாரி பண்ணிட்டேன், அதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு தான் சின்ன பையன்னு சொன்னேன். யார் சார், நீங்களா சார் செஞ்சுருக்கீங்க, முத தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருதே சார்ன்ட்டான். சரி போடுறோம், நீ இவ்வளோ தடவை திட்டி விட்டு இதை வேறு சொல்லாது அப்படின்ட்டு அன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணேன். இனி எந்த சூழ்நிலையும் போய் சொல்லக்கூடாது. புத்தருக்கு போதி மரம் வேண்டியதாக இருந்துச்சு, எனக்கு ஒரு பார்பர் ஷாப்பே போதுமானதாக இருந்துச்சு ஞானம் வர்றதுக்கு. இல்லை ஒரு பொய் சொன்னதுனால எவ்வளவு என்னையே எனக்கு எதுக்கு திட்டுறா, என்னால் ஒன்றும் செய்ய முடியல சார். ஆகையினால நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்னு சொன்னால், எதிரி தப்பு பண்ணாதே, பொய் சொல்லாதே, உண்மையே பேசு, பிறரை திட்டாதே அப்படின்னா இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன் தெரியல அப்படின்னா, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா இன்னொருத்தரை திட்டுற புத்தி நமக்கு வராது, வரவே வராது. அவனா இந்த பாரு நாம் செய்யலையா தப்பு, அது மாதிரி தானே அவனும் செஞ்சுருக்கான், போனால் போகிறான் போ அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். நாம் நம்ம பிள்ளை ஒரு தப்பு செஞ்சால் ரசிக்கிறோம்ல சார், ரசிக்கிறோம்ல. என் பேத்தி இருக்கா எங்கள் வீட்டில், அவள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு எய்தாவில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே ஒரு குருக்கள் வந்து பூஜை பண்ணுவார். பூஜை பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்பார். என் பேத்தி என்கிட்ட அவர் பேசிகிட்டு இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. அவர் என்ன செய்வார், என்ன செய்வார், அந்த குருக்கள்கிட்ட சொல்கிறான், ஏயா உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இதுக்கிட்ட உட்காந்து பேசி என்ன என்ன காமிச்சு இதுக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு அரை மணி நேரம் பேசினா லூஸாக போயிடுவீங்க ஐயா, நாங்களே வீட்டில் கஷ்டப்பட்டு இருக்கோம், நீ வந்து பேச்சு கொடுக்குறிய ஐயா போயா, இந்த என்ன சுடறு நீ இப்படிலாம் சொல்கிற, ஐயாக்கிட்ட பேசி நான் எவ்வளவு விஷயம் ஆட போயா பைத்தியமாக போடுவேன் அதெல்லாம் இல்லை அப்படின்னா, கொஞ்சம் நேங்காச்சு பேசி விட்டு கிளம்புறார். கிளம்புன அந்த மனுஷன் என்ன பண்ணி தொலைச்சிட்டான், வலது கால் செருப்பை இடது காலில் போட்டு இடது கால் செருப்பை வலது காலில் தவறுதெல்லாம் போட்டான். வந்துட்டாயா, என் பேத்தி வந்தா என்ன சொன்னேன், இதுகிட்ட பேசாதே லூஸாவேன்னு சொன்னேன்ல, ஆயிட்ட பத்தியா, நாளிலேருந்து பேசுகிற வேலை வச்சுக்காத. என்ன சார், இப்போ யாராவது நம்மளை இப்படி கிண்டல் பண்ணால் ஆத்திரம் வருமா இல்லையா, நம்ம பிள்ளைன்னு அது சந்தோஷமாக ரசிக்கிறோம்ல, எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளையா நினச்சா. புத்தர் கடைசியில் அவங்க வீட்டில் போய் பிச்சை எடுக்கிறார், அவர் வீட்லேயே கபில வாஸ்துவுக்கே போய் அங்கே பிச்சை எடுக்கிறார். அப்போ அவர் மாமன் கேட்குறான், அவர்கிட்ட ராகுலன் கேட்குறான், ஏன் என்னை விட்டுட்டு போனியே, என் மேலே உனக்கு பாசம் இல்லையான்னு கேட்டான். இருக்குடான்னார். அப்புறம் ஏன் விட்டுட்டு போனேன்னா, உன் மேலே பாசம் இருக்கிறது மாதிரியே உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள்கிட்டையும் எனக்கு பாசம் இருக்கு, அதனால் போனேன்னு சொல்கிறார். அதுதானே நல்ல ஞானம். இல்லை என் பேத்தி ஒன்று சொன்னால் எனக்கு பொறுத்துக்க முடியுதுன்னா, அதே போல் யார் சொன்னாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனத்தை பெற்றுவிட்டால் வாழ்க வையகம், உலகமெல்லாம் நன்றாக இருக்கும், நாமும் நன்றாக இருக்கலாம்,
வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதை ஒரு மந்திரம் மாதிரி சொன்னார். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், இது ரெண்டையும் சொன்னார். நீ நல்லா இரு, உலகத்தை நல்லா வச்சுக்கோ. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலார் அப்படி சொன்னார். ஆகையினால நாம் நினைக்கிற போது செய்கிற போது எல்லாவற்றிலேயும் இந்த இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா போகிறோம். வாழ்க வையகம் அப்படிங்கிறது மனசில் இருந்ததுன்னா பிறர் செய்கிற தீமையை பொறுத்து கொள்ளுகிற மனம் வரும். பிறர் துன்பப்படுகிற போது பொறுத்து கொள்ளாத மனம் வரும். ஓடிப்போய் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் வரும். அப்படித்தான் இருக்கும். ஆகவே வாழ்க வையகம் என்பதை ஒரு மந்திரம் போல நாம் மனதில் வைத்து கொண்டு வாழ தலைப்பட்டால் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருக்கும்போது நாமும் நல்லா இருக்கும். அதுதான் எல்லாருடைய நன்மையிலேயும் தான் நம்முடைய நன்மை இருக்கிறது என்கிற புத்தி வந்ததுன்னா வீணா அவனை ஒழி இவனை ஒழிங்கிற புத்தியெல்லாம் நமக்கு வராது. ஆகையினாலே வாழ்க வையகம் என்று சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மெல்லிய தண்டலாய், மெல்லிய தென்றலாய் சொல்லிய வார்த்தைகள் நல்லியல் வாழ்வு, நல்லியல் வாழ்வு நலம் பெற உதவிடும். வாழட்டும் வையகம் ஐயா. வாழ்க நீர் நூறாண்டு. ஒரு நகைச்சுவை தென்றலை தொடர்ந்து பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் புலவர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். பாரதி கிருஷ்ணகுமார், வங்கிப்பணி துறந்துவிட்டு மக்களின் வாழ்வியலை படம் பிடித்த வார்த்தை பெருநெருப்பு. ராமையாவின் குடிசை இயக்கி வெண்மணியின் வேதனைகளை விளங்க வைத்த உன்னதம். கும்பகோணத்து கொடுநெருப்பை என்று தனியும் என எழுதி தடுத்தவர் எங்கும் பரவ விடாமல். எனக்கு இல்லையா கல்வி இயக்கி கல்வி சிக்கல்களை கண்ணுக்கு காட்டியவர். மலைவாழ் மக்களின் மாபெரும் துயரம் உண்மை போர்க்குரல் வாசாத்தி தந்த போராளி. அப்பத்தா எனும் பத்து சிறுகதைகளால் அகிலத்தை அதிரை வைத்த அஞ்சா நெஞ்சன். முதுகலையில் வரலாற்றை படித்தவர் வரலாற்றில் மறைக்கப்பட்ட செய்திகளை மாநாடுகளில் உரைப்பவர். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் நேரடியாக இணை இயக்குனராகவே சேர்ந்திடும் வாய்ப்பு இவருக்கு மட்டுமே கிட்டியது. மேடைகள் தோறும் கனல் கருத்துக்களை கக்குகின்ற கருவூலம். கவி சக்கரவர்த்தியின் பணிவு சொன்னீர்கள். உயரம் இவர் உடலில் மட்டுமல்ல இவர் பேச்சிலும் தான். அரிதாரம் பூசிக்கொள்ளாத வார்த்தைகள். அரும்பெறல் பன்றி பாரதி, தலைப்பை பாருங்கள். அரும்பெறல் பன்றி பாரதி தந்த அற்புதம். வரலாற்றில் மறைக்கப்பட்ட மாவீரர் தியாகங்களை மேடைகளில் முழங்குகின்ற பெருமகனே, உங்கள் வார்த்தைகளை வழித்துணையாக கொண்டு வாழ்வதற்கு காத்திருக்கிறோம். காதுகளோடு மனங்களை ஒட்டி வைக்கிறோம். உங்கள் உதடுகளோடு வருக. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நான் முதலில் நன்றி உரை சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக நன்றியுரை என்பது எல்லா நிகழ்ச்சிகளிலும் இறுதியாக சொல்லப்படும். நன்றியுரை இறுதியாக சொல்லப்படும் போது அரங்கத்தில் எல்லோரும் இருப்பார்களா?
ஆமாவா இல்லையா? பெரும்பாலும் நன்றி உரைக்கு பெரும்பாலும் அரங்கத்தில் ஆட்களே இருக்க மாட்டார்கள். தமிழர்கள் நன்றி உணர்ச்சியில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பதற்கு அது காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆதலால் அரங்கின் இறுதியில் யாரும் இல்லாத போது சொல்லுகிற நன்றி உரையை அரங்கத்தில் துவங்குகிற போதே முதலில் சொல்லிவிடுகிறேன். முதல் நன்றி, ஒரு பெரும் திருவிழா போல் இவ்வளவு பெரிய இடத்தை தேர்ந்தெடுத்து குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்களையும் உள்ளே வைத்து, அது ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தையை நீங்கள் புத்தகத்தால் இருக்க முடியாது, புத்தகங்கள் மட்டும் போதுமானதல்ல. குழந்தைகளை புத்தகங்களை நோக்கி வர வேண்டுமானால் குழந்தை முதலில் விளையாடுவதற்கான மனநிலையோடு வர வேண்டும், பிறகு புத்தகம் பார்க்க வேண்டும். அந்த புத்தகம் வண்ண வண்ணமாக இருக்க வேண்டும், பிறகு அது கதை சொல்லும் புத்தகமாக இருக்க வேண்டும். அது விளையாடுவதற்கு ஓடி திரிவதற்கு எனக்கு தெரிய தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய இடத்தில் நடக்கிற முதல் புத்தக திருவிழா என்கிற சிறப்பிற்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு, குறிப்பாக தலைமையேற்று நடத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவிக்கொள்கிறேன். இரண்டாவது நன்றி என் மதிப்பிற்குரிய என் நண்பர்கள் நிரம்பிய பப்பாசிக்கு, தென்னிந்திய புத்தக பதிப்பாளர் சங்கத்திற்கு. இந்த இடத்தில் நீங்கள் பார்க்கிற எல்லா புத்தகங்களிலும் பெரும்பான்மையான புத்தகங்கள் சென்னையிலே இருந்து அவர்கள் தோளில் சுமந்து கொண்டு வந்த புத்தகங்கள். நண்பர்களே, நான் நன்றி உரையாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நீங்கள் தேடி போனாலும் கிடைக்காத புத்தகங்களை திரட்டி ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒரு பசுவின் உடலில் உடலெங்கும் குருதி பரவி இருந்தாலும், பசுவின் உடலெங்கும் குருதி பரவி இருந்தாலும் குடிப்பதற்கான பாம்பு பால் அதன் அமுத முலைகளிலேதான் கிடைக்கிறது என்பது போல, எங்கும் புத்தகங்களும் அறிவும் பரவி கிடந்தாலும் ஒரு பசுவின் முலைக்காம்பு போல ஒரு இடத்தில் கொண்டு வந்து புத்தகங்களை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களது திரும்ப சுமந்து கொண்டு போகிற பாதவத்தை பாரத்தை நீங்கள் தரக்கூடாது. ஓரளவாவது சிறிதளவாவது புத்தகங்கள் வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். எனவே இதை சிறப்பாக வண்ணமிகு ஒரு திருவிழா போல் செய்திருக்கிற மாவட்ட நிர்வாகத்திற்கு, எங்கிருந்தோ நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் புத்தகங்களை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கும் பதிப்பாளர்களுக்கு நிறைவாக, இந்த அரங்கில் கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் இந்த நேரம் பெரும்பாலும் தொலைக்காட்சியில் சீரியல்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நேரம். ஆனால் போதுமான எண்ணிக்கையில் கண்ணுக்கு பேஸ் குறைக்கணும். பேஸ் குறைங்க, ஆடியோ கரெக்டர் பேஸ் குறைங்க. போதுமான எண்ணிக்கையில் பெண்கள் கூடியிருக்கிறார்கள். ஒருவர் சொன்னார், இன்னும் கூட கூட்டம் வரும் என்று. என் கணக்கு எப்போதும் அது அல்ல. வராதவர்களை பற்றி நான் கவலையே படுவதில்லை. வந்தவர்கள்தான் விழாவில் சிறப்புக்குரியவர்கள். அவர்களோடு உரையாடுவதற்கும் சொல்லுவதற்கும் எனக்கு காத்திரமான செய்திகள் இருக்கிறது. உண்மையில் நான் முதலில் பேச வேண்டும், பிறகு அவர் பேச வேண்டும். அதுதான் வயதின் அடிப்படையிலும் புலமையின் அடிப்படையிலும் அறிவின் அடிப்படையிலும் எல்லாவற்றிலும் என்னிலும் அவர் உயர்ந்தவர், உயர்ந்த இடத்தில் இருக்கிறவர். அவர் என்னை பற்றி எவ்வளவு உயர்வாக சொன்னாரோ அதை விட 100 மடங்கு உயர்வாக என்னால் அவரை பற்றி சொல்ல முடியும். இலங்கையில் 5 நாட்கள் கம்பன் விழா. கம்பனுக்குள் நகைச்சுவையை அவரை தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. இதன் பொருள் எனக்கு நகைச்சுவை எல்லாம் வராது என்பது அல்ல, நகைச்சுவை எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் பேச எடுத்துக்கொள்கிற செய்திகள் கொஞ்சம் காத்திரமாகவும் கொஞ்சம் உணர்வு பூர்வமாகவும் பேச வேண்டிய செய்திகளாக அமைந்து விடுகிறது. ஏனென்றால் ஒரு குழந்தைக்கு நீங்கள் கதை சொல்கிற போது ஒரு பெரிய காடு என்று சொல்லக்கூடாது, குழந்தை நம்பாது.
ஒரு பெரிய காடு என்று சொன்னால்தான் குழந்தை கொஞ்சமாவது நம்பும். அல்லது ஒரு வகுப்பறையில் அல்லது ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் ஏறி நின்று கொண்டு, நான் இதை ரொம்ப கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு உயிர் இருக்காது. நான் அதை கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல விரும்பினால் அந்த சொல்லிலே ஒரு கடுமை இருக்க வேண்டும். ஆமாம், அது இந்த மொழி கற்றுக் கொடுத்த சிறப்பு. இந்த மொழி பக்தி இலக்கியமாக மாறுகிற போது உருகுகிறது. இந்த மொழி அறம் பேசுகிற போது சீற்றம் கொள்ளுகிறது இல்லையா? அது கண்ணகையின் வார்த்தையாக வருகிற போது, அரசனாக இருந்தாலும் தேரா மன்னா செப்புவது உடையேன் என்று மொழி சீற்றம் கொள்ளுகிற இடம் இருக்கிறது. நான் படியாய் கிடந்தேனும் உன் பவளவாய் காண்பேனோ என்று பக்தி இலக்கியம் பேசுகிற போது மொழி பனிக்கட்டியை போல உருகி விடுகிறது. அது நமது மொழி. அவர் பேசுகிற போது ஒரு வார்த்தை சொன்னார், தமிழின் சிறப்பு தெரியுமா? தெரியும். ஒரு மணிக்கதை சொன்னார், தொலைந்து போன மணியை பற்றி சொல்லாமல் மணியின் கயிறு காணாமல் போய்விட்டது, அடிக்கிற பையன் வரவில்லை, எல்லாமே போலி காரணங்கள், பொய்க்காரணங்கள். நம்மில் இந்த அரங்கில் கூடியிருக்கிற பலர் சொல்லுகிற மிக முக்கியமான காரணங்கள், இந்த சமூகத்தில் இரண்டு பிரிவு இருக்கிறார்கள். ஒன்று படிக்காதவர்கள், இன்னொன்று படித்தவர்கள். கவனமாக கேட்க வேண்டும். ஒன்று படிக்காதவர்கள், இன்னொன்று படித்தவர்கள். படிக்காதவர்கள் என்பதாலேயே அவர்கள் மூடர்கள் என்று நீங்கள் கருத முடியாது. படித்தவர்கள் என்பதாலேயே அவனுக்கு மூளை இருப்பதாக நீங்கள் நம்பிவிட முடியாது. இனி அடுத்த ஒரு செக்ஷன் இருக்கிறது, படித்தவர்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது, படித்து கொண்டே இருப்பவர்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. பல பேர் ஒரு வேலை கிடைத்த பிறகு படிப்பதை நிறுத்தி விடுவார்கள். ஆமாம், பையன் என்ன படிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டால் பிகாம் படித்து முடிச்சிட்டான். படித்து முடிச்சுட்டாங்கிறத விடவும் ஒரு மோசமான கெட்ட வார்த்தை இந்த மொழியில் கிடையாது. ஒரு மனிதன் படித்து முடிக்கவே முடியாது. வாழ்நாளின் இறுதி வரை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் புத்தகம் படித்தாலும் படிக்காவிட்டாலும் நட்பை, அன்பை, காதலை, துரோகத்தை, பிரியத்தை, எதிர்ப்பை, எதையாவது ஒன்றை யாராவது ஒருவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அல்லது நீங்கள் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுப்பீர்கள். கற்றுக் கொடுப்பதும் கற்றுக்கொள்வதும் தான் மொத்த வாழ்க்கையே, அதற்கு மேல் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அறிந்த ஒன்றை அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒன்றை நீங்கள் யாருக்கோ சொல்லிக் கொடுக்கிறீர்கள், தான் அறிந்த ஒன்றை அவர் உங்களுக்கு சொல்லித் தருகிறார், இவ்வளவுதான். நாம் பிறருக்கு சொல்லித் தருவதற்கு முயற்சிக்க வேண்டுமா? ஆம், முயற்சிக்க வேண்டும். நண்பர்களே, நீங்கள் நிறைய கல்லூரிகளில் பார்ப்பீர்கள், கலை அறிவியல் கல்லூரி என்று போட்டிருப்பார்கள், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். மாணவர்களை கேட்டால் சொல்வார்கள், நீ ஆர்ட்ஸ் குரூப்பா சயின்ஸ் குரூப்பா என்று கேட்டால், ஆர்ட்ஸ் குரூப்னு சொன்னாக்கா மொழி பாடம் படிக்கிறவர்கள்லாம் ஆர்ட்ஸ் குரூப், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பாட்னி, பயாலஜி படிக்கிறவங்கள்லாம் சயின்ஸ் குரூப். ஆனால் இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த உலகில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞானங்களிலேயே தலைசிறந்த விஞ்ஞானம், தலைசிறந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு மொழி. மற்றதெல்லாம் அப்புறம்தான். லாங்குவேஜ் இஸ் நாட் அன் ஆர்ட், இட் இஸ் ஆல்சோ அன் ஆர்ட். பேசிக்கலி லாங்குவேஜ் இஸ் அ சயின்ஸ், அது ஒரு விஞ்ஞானம். சாதாரணமான விஞ்ஞானம் இல்லை. மின்சார பல்பை கண்டுபிடித்தது யார்? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. எடிசன். ஆ, சிறப்பு, பேசலாம். என்ன, யாரும் செத்தது பிறகு பேச போகிறதில்ல, இருக்கும்போது தான் பேச போகிறோம். செத்த பிறகு மற்றவங்க தான் பேசுவாங்க. மற்றவங்க என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் ஆசை இருந்தால் இப்போ நான் உள்படவே நானே போயிட்டேன், நீங்கள் நம்மெல்லாம் போயிட்டோம், எல்லோரும் போகிறவங்க தானே. போயிட்டோம்னா இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரிஞ்சுக்க நமக்கு தெரியுமா? ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்ன பேசுவாங்க, என்ன பேசுகிறாங்களோ இல்லையோ ஒன்று கட்டாயம் பேசுவாங்க, எத்தனை மணிக்குன்னு கேட்பாங்க. அதை கேட்காமல் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம செத்துட்டா அடுத்தவன் என்ன பேச போகிறாங்கன்னா தான் பேச போகிறான்.
எல்லாம் நேத்து பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்மா, நேத்து உயிரோடு இருந்தாரு பேசிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு இன்னைக்கு பூட்டாரு பஸ் வந்துருச்சு. அப்படியா? ஓ சரி. அப்போ எத்தனை மணிக்கு? இதுதான் நீங்கள் மொபைல் வச்சுக்காத ஆளே கிடையாதுல்ல நம்ம ஊரில். அதை நோண்டாத, அதை பெரட்டாத, அதை பார்க்காத, அது ஒரு அற்புதமான விஞ்ஞான கருவி. ஆனால் நம்மால் அதை தரையில் போட்டு தேய்க்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசுறதுக்காக கண்டுபிடிச்ச கருவி அது இல்லையா? அது ஏ மொபைல் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் கம்யூனிகேஷன். இதுக்கு தானே அது வந்ததுக்கு பிறகு எவன் எவன் கூடயும் பேசுறது இல்லை. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேர் அஞ்சு மொபைல் வச்சுருக்காங்க, அஞ்சு பேரும் அஞ்சு பேர் கூடயும் பேசுறது நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. என்கிட்ட சில பேர் சொல்கிறேன், நீங்கள் வேணால் எங்கள் வீட்டில் வேணால் வந்து கேட்டு பாருங்க, எங்கள் வீட்லேயே நான் யார் கூடயும் பேச மாட்டேன்னா. நீ எதுக்கு உயிரோடு இருக்க? இருக்கிற வரைக்கும் தானே பேச போகிற, பேசலாம் தானே. மின்சார பல்பை கண்டுபிடிச்சது யார்? இப்போவும் ரெண்டு பேர் தான். ஆமாம், மிச்ச பேர்லாம் வந்து நீ என்ன கேட்குறது நான் சொல்கிறது அது இதில் எதுக்கு அகங்காரம்? மின்சார பல்பை கண்டுபிடிச்சது யார்? ஆ அப்போ அப்போ வந்துருச்சு, உசுறு கொடுத்து தமிழ் பிழைச்சிரும். நம்மால் பேச ஆரம்பிச்சிட்டான். பேசினாத்தான் ஒரு மொழி வளரும், வாழும், பிழைக்கும். பேசாமலேயே இருந்தால் அது பிழைக்குமா? பிழைக்காது. இப்போ நம்மால் சில பேர் இங்கிலீஷ் பேசுகிறா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கம்மியா கோயா வாட்டியா அப்படின்மா, அது இங்கிலீஷே இல்லை. ஆமாம், இப்போ மொபைலில் மெசேஜ் போடுறான், சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு மெசேஜ் போடுறான். SAPP ITTY YAAA அப்படின்னு தான் என்ன அர்த்தமா? சாப்பிட்டியா? ஒன்று தமிழில் சாப்பிட்டியான்னு அடி, இல்லை இங்கிலீஷில் ஹேவ் யூ டேக்கன் யுவர் ஃபுட், ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி அடி. தமிழும் இல்லாமல் இங்கிலீஷும் இல்லாமல் ஒருத்தன் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அடிக்கிறான். ஓ அதோட பரவாயில்ல, அவன் சாப்பிட போகிறேன்னு அடிக்கிற இடத்துல பீக்கி பதிலாக ஜி நடிச்சிட்டான். அங்கே படிக்கிறேன் படிக்கிறான், சாக போகிறேன்னு படிக்கிறான். அது சாப்பிட போறேன்னு வருமா? வராது. சாப்பிட போற SAPPன்னு ஒரு மொழி இருக்கு அந்த உலகத்தில். ஒரு கையை அடிக்கும் போது கொஞ்சம் கூச வேணாமா? ஒன்று தமிழ் அடி, இல்லை இங்கிலீஷ் அடி, ரெண்டுமே முடியல. கொஞ்சம் ஃபோனை வச்சு சும்மாவது இரு, ஒரு புத்தகத்தை வாங்கி வச்சு படி. எதுக்கு மொபைல்? தகவல் பரிமாற்றத்திற்காக கண்டுபிடிக்கப்பட்டது. எவனோடையும் பேசாமல் இருக்கிறதுக்கு அதை கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு தகவல் சொல்லட்டுமா? உங்களுக்கு ஐயா போயிருக்காரு, நான் போயிருக்கேன், ஜப்பானுக்கு போங்க. மொபைல் கண்டுபிடிச்சது யாரு? ஜப்பானியர்கள். நீங்க போங்க, ஜப்பான் பூரா டிராவல் பண்ணுங்க, 15 நாள் டிராவல் பண்ணுங்க. பொது இடத்துல மொபைல்ல பேசுற ஒரு ஜப்பான்காரனை நீங்க பார்க்கவே முடியாது, பேச மாட்டாங்க. பொது இடத்துல மொபைல் பேசுறது பப்ளிக் நியூசன்ஸ். கண்டுபிடிச்சவையும் பொது இடத்துல பேச மாட்டேங்கிற கந்து வட்டிக்கு வாங்கிட்டு இஎம்ஐ போட்டுட்டு இவன் காதில் வச்சுக்கிட்டு பஸ்ஸில் பேசுகிறான் பார்த்துக்கங்க நீங்கள். அப்புறம் செல்வி, பொண்டாட்டி பேர் செல்வி தெரிஞ்சு போச்சா? ரமேஷ் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டான்னா மகன் பேர் ரமேஷ், அவன் படிக்கிறான், முடிஞ்சு போச்சு. பக்கத்தில் அரை மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அவன் வாழ்க்கை வரலாறு நீங்கள் எழுதிடலாம். அவன் வாழ்க்கை வரலாறும் அரை பக்கம்தான் இருக்கு, அதுக்கு மேலே வாழ்ந்தா தானே வாழ்ந்தால் தானே வாழ்க்கை வரலாறு இருக்கும். பேசணும்ல, படிக்கணும்ல, நாலு பேர்கிட்ட பழகணும்ல. நண்பர்களே, மொழி கற்றுக்கொட்டால், உங்கள் மொழியின் மீது உங்களுக்கு காதல் வந்தால், நீங்கள் மொழியில் எழுதவும் பேசவும் பழகிவிட்டால் உங்களுக்கு வயது ஏறாது. அப்படியே ஒருவேளை வயது ஏறினாலும் புகழ் குறையாது. பார்த்தீங்களா அந்த சபை? அதுதான் இந்த மொழியோட சிறப்பு. பேசணும். மின்சார விளக்கு கண்டுபிடிச்சது யாரு? எடிசன். டெலிபோனை கண்டுபிடிச்சது யாரு? கிரஹாம் பெல். எந்த கண்டுபிடிப்பின் பெயரை கேட்டாலும் அதன் பொருளை நீங்கள் சொல்லிவிடுவீர்கள். நான் கேட்கிறேன், மொழியை கண்டுபிடித்தது யார்? சொல்ல முடியாது. மொழியை கண்டுபிடித்தது எங்கள் முன்னோர்கள்.
நாங்கள் எங்கள் சாதியில் கூட்டம் போட்டுதான் தமிழை கண்டுபிடிச்சோம்னு எந்த சாதிக்காரனால் சொல்ல முடியுமா? எங்கள் மதத்தில் தான் நாங்கள் முடிவு பண்ணி சொல்ல முடியுமா? எந்த மதத்துக்காரனும் எந்த சாதிக்காரனும் எந்த தெருக்காரனும் எந்த ஊர்க்காரனும் பெருமை பேசிக்கொள்ள முடியாமல் இந்த இனமே கூடி பேசி எழுதி உண்டாக்கிய மொழி எது? தாய்மொழி. உலகத்தில் மொத்தம் எத்தனை மொழி இருக்கு தெரியுமா? 6000 மொழி இருக்கு. வெறும் பேச்சு மொழி தான், பேசத்தான் செய்வான், எழுத்து கிடையாது. சௌராஷ்டிர மொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நெசவு தொழிலை பிரதானமாக செய்கிறவர்கள். உங்கள் கலெக்டருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்த உடனே கலெக்டரை பார்த்த உடனே வடநாட்டுக்காரர் மாதிரி இருந்தார். ஆள் பார்த்தா கொஞ்சம் மேஸ்க் வேற போட்டிருக்காரா, நார்த் இந்தியன் நினச்சிட்டு, நான் வந்து சார் யூ பிலாங்ஸ் டு விச் ஸ்டேட் அப்படின்னு கேட்டால், நான் வந்து மதுரை அப்படின்ட்டார். ஆமாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் மதுரை, நீங்கள் எங்கே போனாலும் சொந்த ஊர்க்காரனை பார்க்குற சந்தோஷம் அது சாதாரணமானது இல்லை. அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. நீங்கள் தமிழ்நாடு தாண்டிட்டீங்கனாலே தமிழனுக்கு தமிழ் உணர்ச்சி கூடியிருக்கும். ஏன்னா அங்கே தமிழ் பேசுறதை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. எவனா தமிழ் பேசுனானா அப்படின்னா, ஆமாயா தஞ்சாவூரா வாங்க என்னமா, இங்கே கேளுங்க தஞ்சாவூரா, தஞ்சாவூர்க்காரன் இங்கே ஒரு சீராக இருப்பாங்களே. என்ன எங்கள் இங்கே இருக்கும்போது தஞ்சாவூர் நான் வேற, மதுரை நான் வேறேன்னு பேசுகிறவன் தமிழ்நாட்டை தாண்டிட்டான்னு வச்சுக்கோங்க, தமிழ் ஒன்றுமே இல்லை. இந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாள் ராத்திரி ரயில் நிற்குது, லேட்டாகி போச்சு, சீக்கிரமாக ஓடி போய் என்னத்தையோ கிடைக்கிறத வாங்கிட்டு ஓடி வந்தேன். என் உயரத்துக்கு என் கணத்துக்கு நான் போட்டிருந்த பூட்ஸில் ஒரு ஆளை மிதிச்சிட்டேன். நான் இப்படி யோசித்து பார்க்குறேன், அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா பிஞ்சிரும் அடி. அப்படி மிதிச்சிட்டேன். மிதித்த உடனேயே சாரி வருமா மன்னிச்சுக்கங்க வருமா, அடித்த உடனே மம்மின்னு சொல்வியா அம்மானு சொல்வியா? இது என்ன இவ்வளோ உணர்ச்சியாக பேசியிருக்கீங்க? அடித்த உடனே என்னையா சொல்வீங்க? அப்படியே எங்கள் அப்பா இவ்வளோ கிராக்கியா? அடித்த உடனே என்ன மொழி வரும்? தாய்மொழி தான் வரும். காலில் அடிபட்டா ஒரு துக்கத்தை பார்த்தா என்ன வரும்? உங்கள் அப்பா செத்து போயிட்டாருன்னு போய் சொல்லுங்க, ஓ மை காட் அப்படி நான் சொல்லுவ? நீ எந்த நாட்டில் இருந்தாலும் என்ன சொல்லுவ? அப்பா நான் சொல்லுவ. அப்படி மிதிச்சு போட்டேன் அந்த ஆளை, கடுமையாக மிதிச்சிட்டேன். அண்ணே மன்னிச்சுக்கங்க பண்ணு. அந்த ஆள் நிமிந்து பார்த்தார், தமிழாயா அப்படின்னு. ஆமாண்ண போ போ, மொழி மன்னிச்சிருந்தோம். அது 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 ஒரு இடம். ஆமாம், வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆமாம், ஏன்னா அங்கே இங்கிலீஷே பேச முடியாது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டான் இங்கிலீஷ் இருந்தால் வெளிநாடு போகிறா போய் சுற்றிடலாம். ஜப்பானில் போய் நீங்கள் இங்கிலீஷ் பேசுனீங்கன்னு அப்படியே பார்ப்பான் உங்களை ஒரு விலங்கு. அவன் ஜப்பான்காரன் இங்கிலீஷ்லாம் தாய்மொழி தான் பேசுவான். நான் ஜப்பானுக்கு போனப்போ நண்பர்களுக்கு சொன்னேன், எந்த கடைக்கு கூட்டிகிட்டு போனாலும் கடைக்காரனை பார்த்த உடனே வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன். அவன் தகச்சு போய் வாட் இஸ் ஈ சேயிங், அவன் அவன் தாய்மொழியில் ஜப்பானில் கேட்பான். அப்போ நம்மால் கூட கூட்டிகிட்டு போகிறவன் சொல்லுவான், அவர் தன்னுடைய தாய்மொழியில் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறாரு அப்படிங்கிற உடனே அவன் சந்தோஷப்பட்டான். மட்டும் இல்லை, அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான், அப்படின்னா அவருக்கு நானும் என் தாய்மொழியில் வணக்கம் சொல்லுவேன்மா. தாய்மொழின்னா அவ்வளோ அவ்வளோ உசுறு. ஃப்ரான்ஸில் ரெண்டு பொம்பளைங்க சண்டை போட்டாங்கன்னா, ரெண்டு பொம்பளைக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா, சண்டையில் உச்சமாக சொல்கிற கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? உன் மகனுக்கு தாய்மொழி சொல்லி கொடுக்குற டீச்சர் அமையாமல் போகட்டும்னா. அதை விட பெரிய சாபம் உலகத்தில் கிடையாது. தமிழனுக்கு அந்த சாபம் தனியாக கொடுக்க வேண்டியதே இல்லை. ஆமாம், தமிழனுக்கு தகராறு. பிளஸ் டூ முடிச்சிருக்கான், 500க்கு 350 மார்க் வாங்கியிருக்கான். தகராறுன்னு எழுத சொன்னால் எழுத தெரியல. ரூக்கு பக்கத்தில் பேனாவை நிப்பாட்டிட்டு கேட்குறான், என்ன ரூ? மாப்பிள்ளை மாப்பிள்ளை சொல்கிறான், பெரிய தகராறுனா பெரிய ரூவாக போட்டுக்க, சின்ன தகராறுனா சின்ன ரூவாக போட்டுக்கண்ணா. உண்மையிலேயே ரூவில் பெருசு சிறுசு இருக்கா? இல்லை. பள்ளின்னு எழுதணும், ஒரு பாப்பா கேட்குது, என்ன லா போட? அந்த லா சொல்லுது, குண்டு லா போடும். அப்புறம் அதை கூட்டிகிட்டு வாக்கிங் போய் அதை இழக்க வச்சு
வல்லினம் மெல்லினம் இடையினம் பெரும்பான்மையான தமிழர்களுக்கு பலவீனம். ஒத்துக்குங்க, உலகின் மாபெரும் விஞ்ஞானமான அரிய மொழியை கண்டுபிடித்தது இன்னார் என்று அடிய முடியாத காலம் கடந்த மொழியை, 6000 மொழிகள் பேசப்படுகிற இந்த உலகத்தில் ஏறக்குறைய 5800 மொழிகளுக்கு எழுத்து கிடையாது. வெறும் பேச்சு மொழி. மலைவாழ் மக்கள் பேசுவாங்க, குருந்தர்கள் ஒரு மொழி பேசுவாங்க, மொழி பேசுவாங்க ஆனால் எழுத்து கிடையாது. சௌராஷ்டிர மக்கள் மொழி பேசுவாங்க ஆனால் எழுத்து கிடையாது. எழுத்து கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? எழுத்து கிடையாதுன்னா அந்த மொழியில புஸ்தகமே இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? புஸ்தகமே கிடையாது. அப்ப பேசப்படுகிற மொழிகள் 6000, அதில் எழுத்து இல்லாத மொழிகள் 5800, எழுத்து இருக்கிற மொழிகள் 200. அந்த 200-லும் 70-க்கு மேற்பட்ட மொழிகள் தங்களுக்கென்று சொந்தமாக எழுத்து வைத்துக் கொள்ளாமல் வேறொரு மொழியின் எழுத்தை பயன்படுத்துகிற மொழிகள். சௌராஷ்டிர மொழி பத்திரிகை வருதா? வருது. பத்திரிகையோட பேர் மோதிரத்து. என்ன எழுத்து பயன்படுத்துவாங்கன்னா தமிழ் எழுத்தை பயன்படுத்துவாங்க. மோதிரத்து அப்படின்னு தமிழில் எழுதுவாங்க. 70-க்கு மேற்பட்ட மொழிகள் சொந்த எழுத்து இல்லாமல் வேறொரு மொழியை பயன்படுத்துகிற மொழிகள். சொந்தமாக எழுத்து இருக்கிற மொழிகள் 100-120 மொழிகள். அந்த 100-120 மொழிகளில் 100 ஆண்டுகளை கடந்த மொழிகள், 200 ஆண்டுகளை கடந்த மொழிகள், 300 ஆண்டு முடிந்தது என்று பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்குள் உருவான மொழிகள், ஆங்கிலம் உள்பட. 1000-2000 ஆண்டுகளை கடந்து சொந்தமாக எழுத்திருக்கிற மொழிகள் எத்தனை என்று கேட்டால் உலகத்திலேயே 6 மொழிகள் தான். 1 கிரேக்கம், 2 லத்தீன், 3 ஈப்ரு, 4 சமஸ்கிருதம், 5 சீனம், 6 அமிழ் தினம். இனிய நமது தாய்மொழியான இப்பவும் ஒரு 70 பேர் தான். மிச்ச பேர்லாம் தமிழ்னு சொன்னா என்ன? அவர் கேட்ட மாதிரி தொண்டையில் விக்கிருமா? அமிழ் தினம் இனிய தமிழ். 6 மொழியில 6 மொழி தான். 2000 வயசு தாண்டினது. இந்த 2000 வருஷம்ங்கிறதுமே நாம 2000 வருஷமா சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்ப கீழடிக்கு பிறகு, நம்ம ஊருக்கு பிறகு, அகலாய்வுக்கு பிறகு அது 2000 இல்லை, தமிழ் 3500 ஆண்டுகள் மூத்தது. அந்த பெருமை சீனத்துக்கு கிடையாது. அப்ப உலகத்துல 2000 வருஷத்தை கடந்த மொழி 6 மொழி இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனா 4 மொழியை எவனும் பேசுறது இல்லை. கிரேக்கத்தை யாரும் பேசிக்கொள்ளுவது இல்லை. ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தில் ஒரு வசனம் இருக்கு, அழகான வசனம். ஒருத்தன் ஒரு விஷயத்தை சொல்லுவான், எனக்கு விளங்கலேன்னு அவன் சொல்லணும். நீ சொல்றது எனக்கு விளங்கலேன்னு சொல்லணும். அதுக்கு அந்த கதாபாத்திரம் சொல்வான், வாட் யூ ஸ்பீக் இஸ் கிரீக் டு மீ என்று சொல்வான். நீ பேசுவது எனக்கு கிரேக்கமாக இருக்கிறது என்றால் யாராலும் பேசப்படாத புரியாத மொழி. கிரேக்கம் யாராலும் பேசப்படுவதில்லை, லத்தீன் யாராலும் பேசப்படுவதில்லை, இயேசுநாதரே பேசிய ஈப்ரு மொழி யாராலும் பேசப்படுவது இல்லை. 4வதா சமஸ்கிருதம்னு ஒன்று இருக்கு, அது மக்களால் பேசப்படுவதில்லை. ஆலயங்களில் ஒரு அர்ச்சகர் கடவுளை பார்த்து சொல்லுகிற மொழி, அது கடவுளுக்கும் அர்ச்சகருக்கும் மட்டும்தான் தெரியும். அர்ச்சகரே வீட்டில் மனைவி இடத்தில் சமஸ்கிருதம் பேச மாட்டார், தமிழ்தான் பேசுவார். எனவே பொதுமக்கள் பேசுகிற புழங்குகிற மொழி சமஸ்கிருதம் அல்ல. நீங்க பல கோவிலில் பார்த்துட்டீங்கன்னா சாமிக்கு பிரசாதம் காட்டும் போது பார்த்துருக்கீங்களா, பொங்கல் ஏதோ நைவேத்தியம் பண்ணுவாங்கல்ல, எப்படி பண்ணுவாங்க? இப்படி மணி, இப்படி தட்டு, பார்த்துருக்கீங்களா? எந்த கோயிலையாவது தட்டு இந்த கையிலையும் மணி இந்த கையிலையும் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். ஆமாம், இப்படி வச்சிருப்பார், இப்படி மணி அடிப்பார், தட்டு அப்படி காட்டுவார். என்ன அர்த்தம்? மணியோசை உனக்கு, பொங்கல் எனக்குன்னு அர்த்தம். எல்லா மதத்துக்காரனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, என்ன ரபிக் பாய்,
ரஹீம்பாய் எல்லா மதத்துக்காரும் ஆரிப்பாய் எல்லா மதத்துக்காரனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லா மதத்துக்காரனுக்கும் என்ன நம்பிக்கைன்னா, இவன் படைக்கிற சாப்பாட்டை சாமி இறங்கி சாப்பிட மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதில் ரொம்ப ஆமா, ஊரில் கோவிலில் திருவிழான்னு ஒரு ஆடு வெட்டி 10 பங்காளிக்கு சொல்லி 10 கிலோவுக்கு ஒரு குட்டியை வாங்கி வெட்டி குழம்பு வச்சுட்டு படைக்கும் போது டக்குன்னு அவர் இறங்கி ஒரு லெக் பீஸை தூக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நம்மளால் என்ன சொல்லுவான், ஒரு பெரிய மனுஷன் நம்பி வச்சா நீ என்ன இப்படி செஞ்சுன்னு நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் அப்படின்னு அது நம்ப நடக்காது. அவர் கொடுக்க முடியுமா? அவர் எடுக்க மாட்டார். சரி, அப்படியே வைக்கிறான்ல எவனாவது அல்லது யாராவது நான் உள்பட அவன் சாப்பிடாத ஒரு சாப்பாடை சாமிக்கு வைப்பானா? நீங்கள் சொல்லுங்க. இன்னும் ரொம்ப கெட்டிக்காரா இருக்கேன், உப்பு பார்த்துட்டு வைப்பேன், கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு வைப்பான். அவன் சாப்பிட்டு முடித்த உடனே அவனை சுற்றி இருக்கிறவன் சாப்பிட்டு அதை காலி பண்ணிடுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க, சாமி பிரசாதம் மிச்சம் வைக்கக்கூடாது, மிச்சம் வச்சா சாமி குத்தம் தொடச்சிடுவான். அவனவனுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் வைக்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குதா? இப்போ அப்போ அவனவனுக்கு என்ன மொழி படிக்கிறானோ அந்தந்த மொழி படிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம மொழி பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பேசணும். சில பேர் சொல்கிறான் தமிழர்கள் தமிழ் வெறி கொண்டு. இல்லை, இந்த உலகத்திலேயே மொழி வெறி இல்லாதவர்கள் தமிழர்கள் தான். இங்கே வந்த வீரமாமுனிவருக்கும் ஜியு போப்புக்கும் கால்டுவெல்லுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தது யார்? நாங்கள், எங்களது முன்னோர்கள். வந்தவனுக்கு பிறகு தமிழ் சொல்லிக் கொடுத்தது யார்? நாங்க. இங்கிருந்து போய் சமஸ்கிருதம் படித்தது யாரு? கம்பன். மலையாளமும் வங்காளியும் தெலுங்கும் படிச்சு பிரெஞ்சும் ஜெர்மனும் படித்தது யாரு? பாரதி. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். யாமறிந்த தமிழ் மொழி போல் சூப்பர். யாமறிந்த மொழிகளிலே இந்த பாட்டில் இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கங்க. என்ன வார்த்தை? யாமறிந்த மொழிகளிலே. இதில் ஒரு கேள்வி இருக்கா? கேள்வி இருக்கா இல்லையா? யாமறிந்த மொழிகளிலேன்னு பாரதியார் பாடுனா அந்த கேள்வி வருதா? ஏன்னா படிக்கும்போது அப்படி படிக்கணும், மனப்பாடம் படிக்கக்கூடாது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காலம். 7 வகுப்பு தமிழ் பாட பிரிவில் மனப்பாட பகுதியில் வந்தது, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்படி அப்படி மனப்பாடமாக படித்தா மொழி கிட்டே வராது. உயிரோ உயிராக படிக்கணும். அம்மான்னு கூப்பிட்றது எப்படி கூப்பிடுற? அம்மா அப்படி நான் கூப்பிட்ற அம்மா இன்னும் பிரியமாக தானே, பிரியமாக கூப்பிட்டா தானே அம்மா. மொழி வந்து விலங்குக்கு இருக்கா? விலங்குக்கு குரல் தான் இருக்குது, நமக்கு தான் மொழி. இயற்கை விலங்குகளுக்கு குரல் கொடுத்ததே தவிர நமக்கு மொழி தரவில்லை. அந்த மொழியை எப்படி உச்சரிக்கணும், எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், இருக்கா கணக்கு? இருக்கா? வேற எந்த மொழிக்கும் கிடையாது. இந்த மொழிக்கு உண்டா? உண்டு. எவ்வளவு இலக்கணம் உண்டு? அவ்வளவு இலக்கணம் உண்டு. யாமறிந்த மொழிகளிலேன்னு பாரதியார் பாடினா ஒரு கேள்வியோட படிக்கணும். அதான் வாசிக்கிற முறை, அதான் படிக்கிற முறை. சில பேர் படிப்பான், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வாத்தியாராக இருந்து பார்த்துருப்பீங்க, கட்டாயம் பார்த்துருப்பீங்க. 1882 1882 சின்னசாமி இருக்கும், சின்னசாமி இருக்கும், சின்னசாமி இருக்கும், சின்னசாமி இருக்கு, இப்படி உள்ளவருக்கும் லட்சுமியும் மழக்கும், லட்சுமியும் மழக்கும், லட்சுமியும் மழக்கும், லட்சுமியும் மழக்கும், மகனாக 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 பாரதியார் பாரதியார் செத்தார். எப்படி பிறப்பார்? நீ எப்படி படிக்கணும்? 1882 எட்டயபுரத்தில் சின்னசாமி ஐயருக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் மகனாக பாரதியார் பிறந்தார். ஒவ்வொரு சொல்லையும் பிரித்து இடைவெளி விட்டு அறமாத்திரை விட்டு காமாத்திரை விட்டு நின்று படித்தா அது அப்படியே ஏறி போய் மனசில் உட்காந்துக்கும். என்ன வயசு! புறநான் ஒரு பாட்டு சொல்கிறார் பாருங்க, என்ன கேட்டிங்களா இல்லையா? நக்கீரம் பாட்டும் கபிலர் பாட்டும் கணியன் பூங்குன்றம் பாட்டும் வருதுன்னா அந்த மனப்பாடம் பண்ணி வந்த பாட்டா அது? மனப்பாடம் பண்ணால் அது ஆன்சர் பேப்பரோட முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் அது நினைவில் இருக்காது. ஆழ்ந்து படிக்கிறது. அப்படி ஆழ்ந்து படிக்க வேண்டிய மொழிகளில் ஒன்று எந்த மொழி? நமது மொழி. உலகில் 2000 ஆண்டுகளை கடந்தில்லை, 3500 ஆண்டுகளை கடந்தும் பேசப்படுகிற ஒரே மொழி அது, தமிழ்.
தமிழுக்கு வயது மட்டும் மூப்பு இல்லை, வயதுக்கு ஏற்ப இலக்கியங்கள் கொண்ட மொழி அது. உங்களுக்கு தெரியுமா, அது 10 வயசு பையன் 100 வரி படிப்பானா, 5 வயசு பையன் 20 வரி மனப்பாடம் பண்ணுவானா, 1 வரி மனப்பாடம் பண்ணுவானா? 1 வரி மனப்பாடம் பண்ணுவான். இப்போ 1 வரி மனப்பாடம் பண்றதுக்கு அவனுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? சூப்பர், சத்தமா சொல்லுங்க, ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு. அவன் படிச்சிருவானா? படிச்சிருவான். இந்த மொழி தான் உலகத்திலேயே வயதுக்கும் வாழ்க்கைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வரிகளை அமைத்து விதிகளை அமைத்து அறங்களை அமைத்து பேசிய மொழி. 2 வயசு 5 வயசு பையனுக்கு வாழ்க்கை தொடங்கணும் எதுக்கு? தேவையில்லை. முந்தியதான் 5வது பாட புத்தகத்தில், முந்தி பழைய பாட புத்தகத்தில் இப்போ எடுத்துட்டாங்க, நல்ல வேலையா. 5வது பாட புத்தகத்தில் துறவுன்னு 5 பாட்டு எங்க, 10 வயசு பையனுக்கு. அவன் அதோட பள்ளிக்கூடத்தை விட்டே போயிடுவேன். பாம்புக்கு பயப்பட மாட்டாங்க எங்கள் ஊரில், புஸ்தகத்துக்கு பயப்படுவேன். அப்படி புஸ்தகம் இருந்த காலம்தான் இருந்திருக்கு. இப்போ வரிக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப அந்த வயதிற்குரிய அனுபவத்திற்கு ஏற்ப அறிவுரை சொல்லும் இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலாவது உண்டா என்றால் இல்லை. என் மொழியில் உண்டு. என் மொழியில் 1 வரியில் ஆத்திச்சூடி, 2 வரியில் என்னது திருக்குறள், 3 வரியில் திருக்கடுகம், 4 வரியில் நாலடியார், இன்னா 40, இனியவை 40, இன்னும் எவ்வளோ இருக்கு, 5 வரியில் சிறுபஞ்ச மூலம் என்று வரிக்கும் வயதுக்கும் ஏற்ப இலக்கியம் வைத்த மொழியை ஏன் படிக்காமல் இருக்கிறீர்கள்? ஏன் வாசிக்காமல் இருக்கிறீர்கள்? மொழி பற்று நமக்கு வேண்டும், மொழி பகைமை நமக்கு கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்னும் நுட்பமாக சொல்கிறேன், தமிழை தவிர வேறு மொழியை நீ படிக்க வேண்டும் என்று யார் சொன்னாலும் தமிழன் படிக்க மாட்டான், படிக்க மாட்டான். நான் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை, நான் என்ன படிக்க வேண்டும் என்பதை நீ சொல்லக்கூடாது. அப்படியானால் நீ அவ்வளவு கோபக்காரனா? ஆம். வேறொரு மாநிலத்துக்காரனை கூப்பிட்டு நீ தமிழ் படிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு மொழியை திணிக்க கூடாது. நீ தமிழையே கர்நாடகத்துக்காரனை கூப்பிட்டு அல்லது ஊப்பிக்காரனை கூப்பிட்டு நீ தமிழ் படிக்கணும்னு சொன்னா நிறுத்தியா? அவனுக்கு என்ன வேணுமோ அதை படிச்சுட்டு போறான். அவன் ஒன்றும் தமிழை படிக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு என்னைக்கு தமிழ் படிக்கணும்னு தோணுதோ அன்னைக்கு படிக்கட்டும். காந்தி எழுதிட்டு போயிட்டாரு. என் வாழ்நாளில் நான் அறிந்து செய்த ஒரே தவறு தமிழை படிக்க தவறியதுன்னு எழுதிட்டு போயிட்டாரு. நீ என்னத்துக்கு போய் படிக்க சொல்ற? எந்த மொழியையும் திணிக்காதே, எந்த உணவையும் திணிக்காதே, எதையுமே திணிக்காதே. தமிழர்கள் எதையும் திணித்தது இல்லை, தமிழர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்கள், தமிழர்கள் அனைத்தவர்கள். எவ்வளவு எவ்வளவு இன்னைக்கு தானே உலகம் உலகம் நீ சொல்ற. ஆதிபகவன் முதற்றே உலகு, திருக்குறள், உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும், யாரு? கம்பன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், யாரு? சேக்கிழார். ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், யாரு? இளங்கோ. இயற்கையை உலகத்தை இன்னைக்கு இல்ல 2000 வருஷத்துக்கு முன்னால பாடுனது யாரு? தமிழர்கள். அவ்வளவு செருக்கு உண்டு நமக்கு, அவ்வளவு பண்பாடு உண்டு, அவ்வளவு கலாச்சாரம் உண்டு, அவ்வளவு செழிப்பு உண்டு. நீங்க எளிமையா புரிஞ்சுக்க சொல்றேன், நான் இப்பவும் சொல்கிறேன், ஒப்பீட்டுக்காக ஒரு மொழியை பயன்படுத்துகிறேன், படிப்பதற்காக அல்ல. ஒரு உதாரணத்திற்காக சொல்றேன். இப்போ ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, ஆங்கிலத்தில் சொல்வீங்க கம்மிங், அவர் வந்தா கம்மிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒன்று வந்துச்சு இல்லை, ஒன்று வந்துச்சா, ஒன்று வந்துட்டு போச்சா, அது வந்து என்ன சொல்வீங்க? கம்மிங் தான். ஒரு பொண்ணு வருதுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்வீங்க? சரி, இந்த நாட்டில் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்க ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்வீங்க? கம்மிங் தான். அப்போ இங்கிலீஷில் அவன் வந்தாலும் கம்மிங் தான், அவ வந்தாலும் கம்மிங் தான், அது வந்தாலும் கம்மிங் தான், எது வந்தாலும் கம்மிங் தான். இங்கிலீஷில் நான் இங்கிலீஷை குறைக்கலை, இங்கிலீஷில் இருக்கிறது. நான் இங்கிலீஷில் இருக்க சில வார்த்தை தமிழில் இல்லை, தமிழில் இருக்க சில வார்த்தை இங்கிலீஷில் இல்லை. ஒரு மொழிக்கு ஒப்பான ஒரு சொல் இன்னொரு மொழியில் இல்லாமல் இருக்குது, அது வேற. ஒரு மொழிக்கு சிறப்பு உண்டா? உண்டு.
எல்லா மொழியும் அழகா அழகு. ஆமாடா, அடே உலகத்தில் இருக்க எல்லா அம்மாவும் அழகுடா, எங்கம்மா ரொம்ப அழகு, அவ்வளோதான். ஆமாம், எங்கம்மா தமிழ், அவன் வேற எந்த அம்மாவை விடவும் அழகு. ஏன்டா அழகு? இந்தா சொல்றேன் கேளு, அவன் வந்தா கம்மிங் கிடையாது, வருகிறான். அவ வந்தா என்ன, இங்க பசிக்குதா? சரி, இப்பவும் பாருங்க, இங்கிட்டு தான் யாரோ பேசுறீங்களா, அங்கிட்டலாம் ஒன்றும் விட விட என்னமோ நடந்துட்டு போட்டோம் என்ன அப்படி என்ன பேசுனா வந்து மூச்சு போயிடுச்சுன்னா அவ வந்தா என்ன சொல்வீங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நானும் ஏதாவது போராடித்தான் பார்க்கறேன், என்ன தமிழவங்க பேச வச்சிருந்தேன் எப்படியாவது அப்படின்னு. அவ வந்தா வருகிறாள், அது வந்தா வருகிறது. சரி, இப்ப ஒத்தனை ஒத்த வந்துட்டு போனான், நாலு பேரா சேர்ந்து வந்தாங்கன்னா வருகின்றன. ஆண்களோ பெண்களோ மொத்தமா வந்தா என்ன வரும்? வருகிறார்கள். அப்போ வருகிறான் அப்படின்னா அது என்ன பால்? ஆண் பால். வர்றது எத்தனை பேரு? ஒருத்தன். உயர்தினையா அக்ரிணையா? உயர்தினை. அப்ப வருகிறான் என்கிற வினை சொல் வெர்பு, வருகிறான் என்கிற வினை சொல்லிலேயே பாலும் தினையும் எண்ணிக்கையும் சுட்டும் உலகத்தின் ஒரே மொழி. வருகிறாள்னா அவோ, வருகிறதுன்னா அவங்க, வருகின்றனா அவங்க, கூட்டமா வர்றாங்கன்னு அர்த்தம். அப்ப வரு வினை சொல்லிலேயே பாலும் எண்ணிக்கையும் தினையும் சுட்டும் உலகின் ஒரே மொழி. வயதுக்கும் அனுபவத்திற்கும் வாழ்க்கைக்கும் ஏற்ப எழுதி படைத்த இந்த மொழி. எல்லா மொழிக்கும் கிராமர் இருக்கு, இருக்கா? நீங்க போய் பாருங்க, எல்லா மொழிக்கும் கிராமர் ப்ரோஸ்ல இருக்கு, உரைநடையில இருக்கு. கிராமரே போயிட்டு எங்க இருக்கு? தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னால இலக்கணமே கவிதையில எழுதி வச்சுட்டு போயிட்டான். காதல் எப்படி பிறக்கும் எழுதியிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? 2000 வருஷம், 2000 வருஷத்துக்கு முன்னால காதல் பிறந்தா காதலிக்கிறவங்க முகத்துல உடம்புல என்னென்ன கெமிக்கல் பிசிக்கல் ரியாக்ஷன் வரும்னு கவிதையில் புகுமுகம் புகுதல் நகுநயம் மறைத்தல் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். தேடி கண்டுபிடிச்சு படிங்க, ஏன்னா இந்த ஏரியாவை விட்டுட்டோம்னா தேடி போய் படிப்பாங்க நம்மால். ஆமாம், ஐயோ ஒன்று சொல்லியிருக்கேன் ஐயா, ஒன்றுமே இல்லை அண்ணலும். அடுத்த வரி என்ன? இது தெரியாத தமிழனே கிடையாதுங்கிற, இது தெரியாத ஒரு தமிழன் கிடையாது. அவன் லவ் பண்ணியிருப்பான், பண்ணியிருக்க மாட்டான், லவ்னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினானா எல்லாருக்கும் தெரியும். அது எதில் வருதுன்னு கேளுங்க, அதில் வருதுங்க. அது எதுக்கு இப்போ கம்பராம அப்படியா, கம்பரே பார்த்துருக்காரா அப்படின்றான். அது கம்பர் பார்க்கலடா, கம்பர் கதையில் வர்ற ராமரும் சீதையும் பார்த்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் வள்ளுவம் பாடிட்டு போயிட்டானே, பார்த்தப்ப சீதை ராமன் என்ன பேசிட்டாங்களா? பேசல. ரொம்ப நெசமா லவ் பண்றவங்க லவ் பண்ணாங்கன்னா பேச முடியாதுங்கிறான் வள்ளுவன். ஆமா, அசலான காதல் அது. இவன் ஃபார்வர்ட் மெசேஜ் போடுறான், சொந்தமா கூட எழுத மாட்டேங்கிறான். என் அன்பு காதலிக்குன்னு எழுதியாவது தொலையே, இன்னொருத்தர் அனுப்பினது அனுப்பி ஃபார்வேர்டு மெசேஜ் பண்ணுறவனுக்கு என்ன லவ்? அந்த லவ் ஜெயிச்சு என்ன ஆக போகுது? அது இப்போ நிறைய பேர் காதல் திருமணங்கள் தோல்வியில் முடியுதுன்னா அது பூரா ஃபார்வேர்ட் மெசேஜ் தான். ஆக்சுவலாக நினச்சி யோசிச்சு எழுதியிருந்தான்னா அது தோக்குமா? அது தோக்காது. கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை, அதுக்கு பிறகு பேச்சே கிடையாதுன்ட்டான். எப்போ? 2000 வருஷத்துக்கு முன்னால சார், இன்னைக்கு இல்லை. காதலை பாடிட்டான், வீரத்தை பாடிட்டான், அறத்தை ஒரு பாட்டு சொல்லிட்டே இருந்தார் பார்த்துங்க. மனத்துக்கண் மாசுல நாதல், மனசு குற்றம் இல்லாம இருக்கணும். இது யார் தமிழ் சொல்லுதா சொல்லுது, கதைகள் சொல்லுதா சொல்லுது, இது பூரா உள்ள இருக்கு. இப்ப நாங்க பேசுறது பூரா என்ன வாசிச்சது படிச்சது? எங்க முன்னோர்கள் மறைமலை அடிகள்னு ஒருத்தர் இல்லாம இருந்தா தனித்தமிழ் இல்ல. 18 படி காவேரியில் தண்ணி ஓடும், வீட்டில் இருக்கிற பழைய ஓலையெல்லாம் கொண்டு போய் தூக்கி போட்டுருவான்,
வீட்டில் வச்சுக்கக்கூடாதுன்னு. இவர் போய் கேட்பார், துண்டை வச்சுட்டு அப்படியே யாசகமாக கொடுங்கன்னு கேட்பார். கொடுக்க மாட்டான், அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். ஆத்துல போடுவான், அவன் ஆத்துல போடுற நாளைக்காக காத்திருந்து அவன் போடும்போது அவன் பின்னாலேயே போய் அவன் ஆத்துல போட்டதுக்கு பிறகு ஆத்துல குதிச்சு உயிரை பணையம் வச்சு 18 படியும் நிரம்பி ஓடிய காவேரியில் மிதந்த ஓலைச்சுவடுகளை தேடி தேடி எடுத்து தமிழ்தாத்தா கொடுத்தது தான் பட்டுப்பாட்டு 8 தொகை சிலப்பதிகாரம். தமிழ்தா சும்மா சொன்னமா, இது எங்களுக்கு எப்படி தெரியும்? மொழி மொழி இல்லாட்டி நமக்கு இறந்த காலமே கிடையாது. ஏன் மொழியை பேசுறேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஐயா தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு, முதல்ல நீங்க இருக்கிறதால அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமா, புத்தக திருவிழான்னு எழுதியிருக்கா. இதை நீங்க பழைய ஓலைச்சுவடி, அதுவும் சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப பயன்படுத்துறமே காகிதம, இதை முதல்ல கண்டுபிடிச்சது சீனர்கள். மரத்தை வெட்டி அதை அரைச்சு கூழாக்கி அதை தேய்ச்சு அது மேல மர உருளைகளை உருட்டி 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 இந்த சைஸுக்கு கொண்டு வந்து காகிதத்தை கண்டுபிடிச்சது சீனர்கள். கண்டுபிடிச்சவங்க எவனுக்கும் சொல்லலை, கரோனா மாதிரியே வச்சுக்கிட்டாங்க பத்திரமா, உலகத்தில் யாருக்குமே சொல்லாம அதுவா பரவும் போது பரவட்டும்னு காகிதத்தை கண்டுபிடிச்ச ரகசியத்தை சீனர்கள் பகிர்ந்து கொள்ளவே இல்லை. ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, ரொம்ப முக்கியம், 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சீனாவுக்கு வாணிகம் செய்ய போன அரேபியர்கள் இதை பார்த்துட்டான். இன்னமும் ஒரு பிரவுன் கலரில் ஒன்று வச்சு எழுதுறான். ஏன்னா அதுக்கு முன்னால் அரேபியர்கள் எழுதுறதுக்கு மாட்டுத்தோலை ஆட்டுத்தோலை ஒட்டகத்தோட தோலை தான் பயன்படுத்துகிறான். ஒரு முழு மாடை வெட்டி சுத்தம் பண்ணி அந்த தோலை எடுத்தாலும் அதில் எவ்வளோ எழுத முடியும்? மாட்டை பற்றி ஒரு கட்டுரை எழுதுறான், அதுக்கு மேலே எழுத முடியாது. பெரிய இலக்கியங்களை உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. அரேபியர்கள் போய் காகிதம் எப்படி செஞ்சாங்கிறத கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உலகத்திற்கு கொண்டு வந்து கொடுத்தான். பிறகுதான் ஆங்கிலேயர்கள் காகித உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான். இன்னும் சொல்ல போனால் 1822ஆம் ஆண்டிலே தான் அச்சடித்த தமிழ் புத்தகம் தமிழில் முதலில் வந்தது. 1822 ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி என்கிற வீரமா முனிவர் எழுதிய பரமார்த்த குரு கதைகள் என்கிற கதைதான் தமிழில் அச்சில் வந்த முதல் புத்தகம். அப்படின்னா ஜஸ்ட் 200 இயர்ஸ், அவ்வளோதான். 200 ஆண்டுகளுக்குள்ளே தான் காகிதம். அப்போ நம்முடைய இலக்கியங்கள் 200 ஆண்டுகளுக்குள்ளேயா? இல்லையே, 2000 ஆண்டு. அப்போ எதில் தமிழன் எழுதி வச்சான்? சபாஸ் ஓலைச்சுவடியில். எந்த ஓலைச்சுவடியில்? பனை ஓலைச்சுவடியில். பனை ஓலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓலையோட ஓரத்தில் எழுத மாட்டாங்க, சும்மாவே ஓரம் வந்து வெடிச்சு கிடக்கும். பார்த்துருக்கீங்களா? அதை பயன்படுத்தினா அதை வெடிச்சிடும். அந்த ஓலை பனை ஓலை பார்த்துருக்கீங்க தானே? நல்ல வேலை. அந்த பனை ஓலையில் நடுவில் நரம்பு ஓடும், பார்த்துருக்கீங்களா? அந்த நரம்பை ஒட்டி இருக்கிற இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் வெட்டுவாங்க, நரம்பை எடுத்துருவாங்க. இதுக்கு அதை பாடம் பண்ணுவாங்க, தண்ணியில் ஊற வச்சு அதுக்கு மூலிகைகளை போட்டு பாடம் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த நரம்பை நீக்கி நரம்புக்கு இடது பக்கமும் வலது பக்கமாக இருக்கிற பகுதியை எடுத்து அளவாக வெட்டி அதில் எழுதுனா 2000 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் அழிதானாலும் அழியாதுன்னு கண்டுபிடிச்சது யாரு? நம்ம முன்னோர்கள். அதில் எழுதுறதுக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க, ஆணி. நம்ம ஊரில் சார் ஒரு தெரு இருக்கு, தெருவுக்கு பேரே எழுத்தாணிக்கார தெரு. இன்னைக்கு வச்ச பேர் இல்லை அது, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் வைத்த பெயர் அது, எழுத்தாணிக்கார தெரு. எழுதுவதற்கான ஆணியை செய்கிற தெரு அது, அங்கே போய் எழுதுவான். அதை விட இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? பனை ஓலையில் அந்த நரம்பை நீக்கிறதுக்கு பிறகு இடது பக்கமும் வலது பக்கமும் எடுத்து நீளமாக பாடம் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு என்ன பேர் தெரியுமா? யாராவது கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரங்க இருக்கீங்களா? நாகர்கோவில் கன்னியாகுமரி அவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, அதுக்கு பேர் இலக்கு. பனை ஓலையினுடைய நரம்பின் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற
எழுதுவதற்கு தகுதியான அந்த இடத்திற்கு பெயர் இலக்கு. இலக்கிலே எழுதப்பட்டது இலக்கியம். இலக்கியத்தின் இலக்குன்னு இப்ப சொல்றோம், அந்த இலக்கில் எழுதுனா நம்மாள் எதை வச்சு எழுதுனா, எழுத்தாணியை வச்சு எழுதுனா. எழுத்தாணியை வச்சு புத்தக திருவிழான்னு எழுதும்போது இந்த இத்துக்கு அந்த இத்துக்கு மேல புள்ளி வைக்க மாட்டான். கஷ்டமா இருக்க? ஒரு சுவடியை கையில கொடுத்தா சுவடி படிக்க தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அதை படிக்க முடியும், மற்றவங்களால அதை படிக்கவே. ஆமா, இதை நான் சொன்னப்போ ஐயா ஒரு ஊரில் சொன்னார், உபபிலி அபன உரசவ கனகுன்னாரு. அப்படின்னா என்ன? ஒரு சுவடியில் இருந்து படித்ததுன்னாரு. உபபிலி அபன உரசவ கனகு அப்படின்னா உப்புலியப்பன் உற்சவ கணக்குன்னு அர்த்தம். ஏன்னா உப்புலியப்பனுக்கு இப்புக்கு மேலே புள்ளி ஏழில் இருக்காது. இப்படி தான் படிக்கணும், உபபிலி அபன உரசவ கனகு அப்படின்னா புள்ளி எடுத்து புள்ளி வச்சு படித்தா தான் படிக்க முடியும். எல்லாரும் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. இப்போ நான் ஒன்று கேட்குறேன் திரும்ப, ஏன் பழைய காலத்தில் ஓலையில் வந்து புள்ளி வைக்க மாட்டான்? எளிமையான காரணம் சொல்கிறான், ஓலையில் குத்துனா ஓலை கிழிஞ்சிடும், அதனால் புள்ளி வைக்க மாட்டான். சரி இப்போ கேட்குறேன், இப்போ நம்ம அச்சடித்து வச்சுருக்கோம்ல, இந்த புத்தகத்தை திருவள்ளுவர்கிட்ட கொடுத்தோம்னா படிச்சுடுவாரா? கஷ்டப்படுவார். திருவள்ளுவர் எழுதுனதை நம்மளால் படிக்க முடியாது, நம்ம எழுதுனதை திருவள்ளுவரால் படிக்க முடியாது. ஆனால் பேசுனா ஓதுனா சொன்னா இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய திருவள்ளுவரும் 2000 ஆண்டுகளுக்கு பிந்தியவனும் ஒன்று போல சொல்லுவான். எதை சொல்லுவான்? உப்பிலியப்பன் உற்சவ கணக்குன்னு சொல்லுவான். சொல்லுவான மாட்டானா? அப்போ மொழி பேசப்படணும். இப்போ மொழி பேசப்படணுமா இல்லையா? ஏன் பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறோம், பேசப்படணும். வீட்டில் பேசணும், தமிழில் பேசணும். பல வீடுகளில் எளிய பண்பாட்டு சிக்கல் தான், ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு போகிறோம், நண்பர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க, பையன் ஓ பிஇ படிக்கிறான் அவன் அப்படிங்கிறான். எனக்கு குழப்பமாக இருக்குது, நம்மளை பார்த்தது அவனுக்கே நெஞ்சு வலிக்குதுன்னு. தமிழர் பண்பாடு என்ன? நம்மால் சொல்லுவான், அவன் கும்பிடுறானா? அவன் முதல்ல கும்பிடட்டும். ஏன் அவன் நினைப்பான்ல நீ முதல்ல சாகட்டும்னு? என்ன இப்போ 2 தடவை முதல்ல கும்பிட்டு பாரு, ரசாயனம் மாறிடும். 3வது தடவை அவன் முந்திருவான், அண்ணன் கும்பிட்டுருவாரோ அப்படின்னு அவன் கும்பிட்டுருவான். எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, டேய் இந்த கையில் சாப்பிட்றோம்டா, இந்த கையில் கழுவுறோம்டா, டேய் கேட்டுக்க, இந்த கையில் சாப்பிட்றோம், இந்த கையில் கழுவுறோம், 2 கையிலையும் வித்தியாசம் பார்க்குறோமா? பார்க்கல. இல்லை அது மாதிரி சாப்பிட்ற கையையும் கழுவுற கையையும் ஒன்றா நினைக்கிற மாதிரி என்னை பார்க்குற என்கிட்ட வர்ற எல்லாரையும் மதம் இல்லாமல் சாதி இல்லாமல் நான் ஒன்றா பார்ப்பேன்னு சொல்லத்தாண்டா 2 கையையும் கூப்பிடி கும்பிட்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தார். இது சொல்லித்தரணுமா இல்லையா? ஹாய் என்ன ஹாய் என்ன மிரட்டுறியா இல்லை உளறியா? அதெல்லாம் இல்லை, நம்ம பண்பாடு இருக்கு. நீங்கள் ஜப்பானியர்கள்ட்ட போங்க, ஹாய் சொல்ல மாட்டான், இப்படி இப்படி தான் கும்பிடுவான். உடம்ப பாதி உழைச்சி கும்பிடுவான். கும்புற ஆளுக்கு 80 வயசு இருக்கு சார், எப்போ கும்பிடுவான்? சும்மா ஒரு கடைக்குள்ளே போகும்போது தெரியாமல் சட்டை மேலே மோதிட்டதுக்காக அந்த ஆள் ஒரு கடைக்குள்ள, நானும் போறேன் அவரும் வர்றாரு, அவர் சட்டையை மேல மோதிருச்சு, அவர் 3 தடவை குனிகிறாரு. நான் அவர் காலையே விழுந்துடலாமான்னு நினைச்சேன். நீ எங்க ஊர்ல வந்து பாருங்கண்ணே, அவர் கம்யூனிகேட் பண்றதுக்கு நமக்கு ஜப்பான் தெரியாது. நீங்க சினிமா தியேட்டர்ல வந்து பாருங்கண்ணே, தலைமையிலேயே ஏறி போய் டிக்கெட் வாங்குவேன். இவனு என்ன நம்ம சொல்லுவேன், ஏ பார்த்து போயா அப்படிமான தவிர ஏண்டா மிதிக்கிறேன்னு ரோஷமா கேட்ட மாட்டான். இது நம்ம அவருக்கு சொல்லவும் தெரியாது, சொல்லவும் முடியாது. ஏன்னா மொழி தெரியாத ஊருக்கு போனால் நீங்கள் ஊமை, நீங்கள் ஊமை. அவ்வளோ சும்மாவா பாடுனா, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரியுது எல்லாம் இருக்கு. கண் இருக்கு ஆனால் பார்க்கல. ஏன் பார்க்கல?
Sight is not vision. Sight is different from vision. பார்வை வேறு, கண்ணோட்டம் வேறு. புத்தர் சொன்னார், வாயால நாலு பாவம் பண்றேன்னு. பொய் சொல்லுகிறாய், ஒரு பாவம். சுடுசொற்களை பேசுகிறாய், இரண்டாவது பாவம். தகுதியற்ற வார்த்தைகளை பேசுகிறாய், மூணாவது பாவம். நாலாவது சொன்னார், பொருத்தமற்ற வார்த்தைகளை பேசுகிறாய். நானும் செஞ்ச பாவம். நானும் நம்ம தமிழ் பேசணும், அதுக்கு தான் இந்த பெரும் செல்வம். இந்த செல்வங்கள் இல்லாவிட்டால், இந்த மொழி இல்லாவிட்டால், இந்த நீண்ட பரந்த இறந்த காலமே நமக்கு இருக்காது. நமக்கு மொழி இருக்க போய் தான் சார் எல்லாத்துக்கும் பேர் வச்சிட்டோம். யூ மஸ்ட் நோ ஒன் திங், நேமிங் எவ்ரி திங்னு ஒன்று உண்டு தமிழில், இங்கிலீஷில் உண்டு. நேமிங் எவ்ரி திங், எல்லாவற்றுக்கும் பெயர் சூட்டுவது. இதில் என்ன இருக்கு, நாங்கள் கூட தான் பேர் வைக்கிறோம். அவர் நல்லா சொன்னார் பேசும்போது. ஆமாம், குழந்தைக்கு பேர் வைக்கிறத பற்றி. ஆமாம், பேர் வைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நீங்கள் உதாரணமாக பள்ளிக்கூடங்களுக்கு போனீங்கன்னா தெரியும். வாத்தியார் பையனுக்கு பேர் வைப்பார், ஏ டவுசர், ஏ மாங்கா, மரக்கான்னு பேர் வைப்பார். ஆனால் அது நிற்காது. இவங்க திரும்பி வைப்பாங்க பேர். யார் பசங்க யாருக்கு வைப்பாங்க பேர்? வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. அவரால் அதை வாழ்நாள் கூட மாற்றவே முடியாது. ஐயா சிரிக்கிறத பார்த்தா ஐயா நம்ம டால்டா, ஐயோ அவருக்கு ஏன் டால்டான்னு பேர் வச்சது, காரணத்தை நான் இங்கே சொல்ல முடியாது. கூட்டம் முடிஞ்ச பிறகு வேணால் கேளுங்க, சொல்கிறேன். ஆனால் எப்போ, எத்தனை வருஷம் ஆகி போச்சு, இப்போ சொல்கிறான் நம்ம டால்டா. ஒன்று, மூணாம் கிளாஸ் படிக்கிறான் சார், புதுசாக வந்திருக்க டீச்சருக்கு என்ன பேருன்னு கேட்டால் இன்னும் வைக்கிறேங்கிறான். ப்ரொபேஷன் முடியணும், அவன் ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு வைப்பான். வச்சுட்டானா சும்மா இல்லை, போகும்போது அடுத்தவனுக்கு சொல்லிட்டு போவேன். தலைமுறை தலைமுறையா அந்த ஆள் யாரு, அந்த ஆள் கேட்பான். அந்த ஆளுக்கு பேர் டப்பா. ஏண்டா டப்பா அப்படின்னா அதுக்கு விளக்கமும் சொல்லிட்டு போயிடுவான். ஆமாம், இப்போ பேர் வைக்கிறதுங்கிறது சாதாரணமானது கிடையாது. பேர் வைக்கிறதும் பேர் வாங்கிறதும் சாதாரணமா? நகைச்சுவை அரசு சும்மா வந்துடுமா? அப்படி பேசணும்னே சிரிச்சிருவீங்களா? அந்த அவர் சொன்னார் பாருங்க, தமிழ் சினிமாவுக்கு நகைச்சுவையை கடையாக கொடுக்குறவர், எவனாவது ராயல்ட்டி கொடுக்குறானா உங்களுக்கு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, காப்பி அடிப்பாங்க. ஆமாம், அதுக்கு வேணால் இங்கே ஆள் இருக்குது. பேசணும்னு வச்சுக்கோங்க, பேசி முடித்த உடனே காப்பி அடிக்கிற ஆள்லாம் இருக்குது. அது அதை தன் சொந்த கருத்து போலவே சொல்வாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் எல்லாத்துக்கும் பேர் ரொம்ப, நான் நிறைவாக சொல்கிறேன். நேமிங் எவ்ரிதிங்னு ஒன்று இருக்குது, இட் ஹாஸ் கிரேட் பவர். ஒரு சமூகத்தினுடைய வாழ்வியலில், ஒரு சமூகத்தினுடைய சமூக அரசியல் பொருளாதார செயல்பாட்டில் பெயரிடுவது என்பது மிக மிக முக்கியமானது. சைக்கிளுக்கு சைக்கிள்னு யார் பேர் வச்சா? எவன் கண்டுபிடிச்சானோ அவன் வச்சான், ரைட்டா? இட்லிக்கு இட்லி யார் பேர் வச்சா? யார் கண்டுபிடிச்சா? யார் கண்டுபிடிச்சமோ அவங்க தான் வைப்பாங்க. நீங்க அதுக்கு பிறகு வேணா அதை மொழி மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணி சைக்கிளை மிதிவண்டி அப்படின்னு நீங்க மாத்தி அதை புழக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்குள்ள சைக்கிள் காணா போயிடும் ஊர்லயே. இப்ப மொழி என்பது ஒன்றுக்கு பெயர் சூட்டுவது என்பது மிக முக்கியமான ஒன்றா? ஒன்றுக்கு பெயர் சூட்டுவது, அப்ப ஒன்றை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்கள் அதற்கு பெயர் சூட்டுகிறார்கள், கரெக்டா? அமெரிக்கான்னு பேர் வச்சான், கண்டுபிடிச்சு வச்சான், கொலம்பஸ் அமெரிக்கா. தோஸ் ஹூ டிஸ்கவர் தே வில் நேம் இட். ஆமா, பல்புன்னு யார் பேர் வச்சா? எடிசன் வச்சான். டெலிபோன் யார் பேர் வச்சா? கண்டுபிடிச்ச வச்சான். இப்போ ஒன்னொன்னுக்கும் பெயர் வைப்பது என்பது சாதாரணமான அல்ல. பெயர் வைப்பதன் மூலமாக, பெயர் வைப்பதன் மூலமாக, ஒன்றுக்கு பெயர் சூட்டுவதன் மூலமாக அதன் மீது நமது அன்பை அல்லது அதிகாரத்தை அல்லது ஆளுமையை செலுத்துகிறோம். இன்னும் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையா சொல்றேன். நாய்க்கு நாயின் பெயர் வச்சது யாரு? யாரு? நாயாவா?
நாய்க்கு நாயின் பேர் வச்சது யாரு? நம்ம. பூனைக்கு பூனைன்னு பேர் வச்சது யாரு? நம்ம. என்ன ஒரே ஒரு விஷயம், நமக்கு நாயின்னு பேர் வச்சிருக்காங்கன்னு நாய்க்கு தெரியாது, நமக்கு பூனைன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு பூனைக்கு தெரியாது. நல்ல வேளையா அதுக்கு நமக்கு பேர் வைக்கிற அதிகாரத்தை இறைவன் கொடுக்கல. கொடுத்திருந்தா அது என்ன பேர் வச்சிருக்குன்னு யோசிச்சு பார்க்கிறேன். உலகத்திலேயே ரொம்ப கேவலமான பேரை தான் அது நமக்கு வைக்கும். ஏன்னா அது ஒருபோதும் வந்து பிறர் பொருளுக்கு ஆசைப்படாது, வஞ்சிக்காது, துரோகம் செய்யாது, பொய் சொல்லாது, மத மாச்சரியங்கள் கொள்ளாது, அதெல்லாம் இருக்காது. ஆமாம், விலங்கு அது வேற. அது பசிச்சா சாப்பிடும், அப்புறம் தூங்கும், இனவிருத்தி பண்ணும், செத்து போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிள் லைஃப் விலங்குக்கு. எல்லா பொருட்களுக்கும் பெயர் வச்சது யாரு? நம்ம. அதன் வழியாக அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இப்போ சத்தியமங்கலம் பகுதிகள் இருக்கு, வழக்கமாக யானைகள் நடைபெறுகிற பகுதி, வலசை போகிற பகுதி. அங்கே போய் நம்ம ஊரை கட்டி எஸ்டேட்டை கட்டி வீடை கட்டிட்டோமா? இப்போ யானை வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? குடியிருப்பு பகுதிகளில் யானைகளில் அட்டகாசம்னு எழுதுறோம். ஏன்? உங்ககிட்ட மொழி இருக்கு, பேப்பர் இருக்கு, எழுதுறீங்க. தன்கிட்ட சொந்தமாக மொழியும் பேப்பர் இருந்தால் யானை எழுதும், எங்கள் வலசைகளை அயோக்கியத்தனமாக ஆக்கிரமித்து கொண்ட மனிதர்கள்னு எழுதுமா எழுதாதா? எழுதும். அதுக்கிட்ட மொழி இல்லை, அது பேசாமல் கிடக்கு. நம்மக்கிட்ட மொழி இருந்தும் சும்மா கிடக்கும். நான் இதே மண்ணில் 2004 டிசம்பர் 26 கடல் சீற்றம் கொண்டு வந்த ஒரு நாள் உங்களுக்கு தெரியும். நான் இந்த அரங்கில் சொல்ல விரும்புகிறேன், 8:20 or 8:10 கடல் கரையேறி வந்தது இல்லையா? 9:20 கடல் கரையேறி வந்தது. 8:30 அதே கடற்கரையில் நான் நின்றிருந்தேன். சாட்சிகள் இருக்காங்க. நான் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஆவணப்படத்தை படம் பிடிப்பதற்காக அந்த கரையிலே வந்து நிற்கிறேன். வழக்கமாக கடற்கரையில் காலையில் மீன்கள் வந்து இறங்கிய உடனேயே 100 கழுகுகள் பறப்பதை நீங்கள் எப்போதும் பார்க்கலாம். நான் திருவாரூரில் தங்கி இரவு வந்து தங்கி ஓய்வெடுத்து விட்டு காலையில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தபோது 8:20 மழை பெய்வதற்கான அறிகுறி போல மப்பும் மந்தாரமாயிருந்த ஒரு சூழல். கடல் அமைதியாகத்தான் இருந்தது. நான் அந்த கடற்கரைக்கு அந்த காலை நேரத்தில் வந்ததன் நோக்கம் அங்கு பறக்கும் சில கழுகுகளை படம் பிடிப்பது. ஏன்னா ரொம்ப தரையிறங்கி பக்கத்தில் வரும். அதிலும் நான் தேடி வந்தது கிருஷ்ண பருந்து. இந்த கழுத்தில் வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அது ஏன் கிருஷ்ண பருந்துங்கிற காரணத்தை இப்போ நம்ம மேடையில் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அந்த ஒரு கிருஷ்ண பருந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்காக கேமராவை எடுத்துகிட்டு வந்தால் ஒன்றை கூட காணோம், ஒரு பறவை இல்லை, ஒரு கழுகு இல்லை. எனக்கு ஒரே வியப்பு. ஆமாம், அப்புறம் சொல்கிறான், கோடியக்கரையில் இருந்த பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இடமாறி போய்விட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கட்டி போடப்பட்ட விலங்குகள் தான் அகப்பட்டு கொண்டதை தவிர கட்டி போடப்படாத விலங்குகள் ஓடி உயிர் பிழைத்து கொண்டன என்று சொன்னார்கள். 8:30 இருக்கும், வெளிச்சம் குறைஞ்சிருச்சு. நான் தேடி வந்த ஒரு பறவை கூட இல்லை. அப்படி பக்கத்தில் வரும், அந்த போட்டில் வந்து உட்காரு, ஒன்று கூட இல்லை. நான் என் கேமராமேன் கிட்ட சொல்கிறேன், இன்னையா ஒன்றை கூட காணோம் அப்படிங்கிற. ஏதாவது ஒன்று வரும், வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னாலும் இதை எடுப்போம் அப்படிங்கிற. நான் அப்படி கையை வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன், எங்கள் சினிமா பாஷையில் வெளிச்சம் இல்லையா அப்படிங்கிற. இந்த வெளிச்சம் போதுங்கிற அவன், எனக்கு அவனுக்கும் வாக்குவாதம், 10 அங்கே ஷூட் பண்ணுறதா இல்லையான்னு. நான் வெளிச்சம் இல்லைங்கிறேன், அவன் வெளிச்சம் இருக்குங்கிறான். 8:30 சொல்கிறேன், நீ டைரக்டரா நான் டைரக்டரா? சில சமயங்கள் அது வந்துடும்ல. என்ன ஒருத்தர் நேற்று பார்த்த உடனே கேட்டார், ஏன் நீ முடி வளர்க்குறீங்கன்னு கேட்டார். நான் யாரையாவது ஏன் முடி வெட்டுறீங்கன்னு கேட்டேன்னு, நீ யாரையாவது கேட்ட நான் சொல்லு? கிடையாது, வெட்டுறது தான் தப்பு, நான் கேட்கணும். ஆனால் நான் கேட்கல. ஆனால் வளர்த்ததுக்கு ஏன் வளர்க்குறேன், ஏன் வளர்க்குறேன்னு, ஐயோ அந்த கொடுமை ஏன் கேட்குறீங்க? வளர்க்குறத விட பெரிய கொடுமையாக இருக்காது. ஆமாம், இதை விட ஒரு ஆள் கோவிலுக்காருன்னு கேட்குறான். இன்னும் பரவாயில்ல, இன்னும் சில பேர் எந்த கோவிலுக்கு இது கேட்குறான். ஏன்னா எப்படினாலும் முட்டை அடிச்சு காது குத்துறேன், இன்னைக்கு நம்ம போய் ஒரு காதை குத்திடணும்னு நினைக்கிறான். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு. நான் சொன்னேன், ஏ நான் தானே டைரக்டர், வெளிச்சம் பத்தாது போயா
ஷிஃப்ட், இடம் மாத்திரம் மாத்திட்டோம். பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு வயசான பாட்டியை பாட வச்சு கீழே தரையில் உட்காந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நாட்டார் பாடலை கிளவி பாடிக்கிட்டு இருக்கு. மணி 9:20. இந்த கடற்கரைக்கும் அந்த கிராமத்துக்கும் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். திடீர்னு ஒரே சத்தம் இருக்கும். இந்த கூட இருந்தாலும் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு காமன் நேரத்துக்குள்ள கடல் வந்துச்சு, கடல் வந்துச்சு, கடல் வந்துச்சுன்னு பைக்கில் போகிற ஆள் போகிறான், சத்தம் போகிறான், சத்தம் போடுறான். ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த கிளவி எந்திரிச்சு ஓடுது. என்னன்னு கேட்டாக்கா கடல் ஏறி வருதியான்னு சொல்லிடுச்சு. கடல் ஏறி வருதா, கிளவி க்ளூஸ் பிடிச்சிச்சுன்னு நாங்கள் நினச்சோம். அது எழுத பிடிக்க தெரியாத கிளவி, அதுக்கு தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு தெரியலை. தாய்லாந்தில் நடைப்பயிற்சிக்கு போன யானைக்கு தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு தெரியலை. கோடியக்கரையில் இருந்த பறவைகளுக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு தெரியலை. நம்ம வாங்கப்பட்டுக்கிட்டோம். சுனாமிங்கிற பேரே நமக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் மண்டுக்கும் மூன்றறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் நான்கறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 5 அறிவு, மனிதனுக்கு எத்தனை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 6 அறிவு இருப்பதாக, நம்மை தவிர ஒரு நாயும் சொல்கிறதில்லை. நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு எத்தனை இருக்குன்னு, 6, 6, 6 ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு 6 என்று ஒன்று இருந்தால் அது பகுத்தறிவு. முதல் 5 அறிவு மெய்யறிவு. கண்ணால், காதால், உடலால், நாசியால், வாயால் உணர்கிற 5 அறிவு மெய்யறிவு. மெய்யறிவுனா உண்மைன்னு அர்த்தம் இல்லை. மெய், உடல். இந்த மெய், இந்த உடம்புக்கு மெய்யின்னு பெயர் வச்சான் தமிழன். இந்த புலன்களால் அறிவது மெய் அறிவு. இந்த புலன்களை கடந்து அறிவது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுக்கு வழித்துணையாக எப்போதும் இருப்பது மொழி. மொழியின் துணையின்றி ஒருவர் பகுத்தறிவை அடையவே முடியாது, முடியவே முடியாது. மொழியின் துணையின்றி ஒரு சமூகம் வளரவே முடியாது. தாய்மொழியில் பயிலாத ஒருவரால் பிறமொழிகளை கற்கவே முடியாது. தாய்மொழியை இழந்த ஒரு சமூகம் சமூகமாகவே வாழ முடியாது. அது அகதியாக அடிமையாகிவிடும். எனவே நமது மொழியை காப்பாற்றுவது என்பது நம்மை காப்பாற்றுவது. நமது மொழியை காப்பாற்றுவது என்பது நம் குழந்தைகளை காப்பாற்றுவது. நமது மொழியை காப்பாற்றுவது என்பது நம் இனத்தை காப்பாற்றுவது. நமது மொழியை காப்பாற்றுவது என்பது நமது மண்ணை காப்பாற்றுவது. நமது மொழியை காப்பாற்றுவது என்பது எதிர்கால தலைமுறைக்கு வழித்துணையாய் நிற்பது. நன்றி. புத்தக பெருமை சொன்னீர், புத்தக பெருமை சொன்னீர், புத்துலக கதைகள் சொன்னீர், வித்தக தமிழ் பெருமை விளக்கமாய் எடுத்து சொன்னீர், பண்பாட்டு பெட்டகமாய் பழந்தமிழர் வாழ்ந்த கதை, பனையோலை விரிந்த கதை, பாக்களெல்லாம் பிறந்த கதை, ஆவணப்படம் போல அடுக்கினீர் கண்மின் வைத்து. வழித்துணையாய் வருகிற மொழித்துணையை பற்றி, வழித்துணையாய் வருகிற மொழித்துணையை பற்றி 1 மணி நேரம் உரையாற்றி எங்கள் உள்ளம் கவர்ந்த உத்தமரே, வாழிய நீர், நெஞ்சம் தைத்தீர், நினைவில் நிற்பீர். நிறைவாக நன்றி உரைக்காக மரியாதைக்குரிய வேதாரண்யம் வட்டாட்சியர் அவர்கள், வேதாரண்யம் நகராட்சி ஆணையர் அவர்கள். நன்றியுரைக்கு முன்பாக சில இனிய நிகழ்வுகள். மரியாதைக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நேற்றைய புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு அதிர்ஷ்டசாலிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பரிசுகள் அளிக்கப்படுகின்றன. குழுக்கள் முறையில் நேற்றைய புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்தவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் பரிசு சுபஸ்ரீ திருமருகள், இரண்டாம் பரிசு சாம் அலெக்ஸ் நாகப்பட்டினம். பரிசுகளை சிறப்பு விருந்தினர் பெருமக்கள் வழங்குகிறார்கள். சுபஸ்ரீ திருமர்கள், சாமலெக்ஸ் நாகப்பட்டினம். சாமலெக்ஸ்
மூன்றாம் பரிசு பெறுவதற்கான சந்தியா நாளை வந்து பெற்றுக்கொள்வார். தொடர்ந்து அரங்கில் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலராக பணியாற்றி இன்று பணி நிறைவு பெறுகிற மரியாதைக்குரிய முதன்மை கல்வி அலுவலர் மதிவாணன் அவர்களை பாராட்டுகிற ஒரு நிகழ்வு. இந்த புத்தக திருவிழாவில் மிகச் சிறப்பான பங்களிப்பை தந்திருக்கிற இல்லந்தேடி திட்டத்தினுடைய தன்னார்வலர்கள், பொறுப்பாளர் பெருமக்கள், தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினர் இணைந்து இன்று பணி நிறைவு பெறுகிற முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள். வானத்து மேட்டின் வல்லமையை கொண்டு உயர பறந்த உழைப்பின் சிகரம், ராஜாளி பறவையாய் சிறகு விரித்து இல்லம் தேடி கல்வியை இனிது சமைத்த அரசு பணியின் ஆளுமை நிறைந்து மகேசன் பணியான மக்கள் பணியை மன நிறைவுடன் ஆற்றி முடித்த மதிநுட்பமிக்க மதிவாணனின் பணி நிறைவு நாளில் பரிவுடன் வணங்குகிறோம். நினைவு பரிசுகள் வழங்கப்படுகின்றன. பாலாடை செந்தமிழை பரப்புகிற பணி செய்த ஐயா அவர்களுக்கு மேலாடை அணிவித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். இந்த புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவர்களை அழைத்து வருவது, கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வது, இல்லம் தேடி கல்வி திட்டத்தினுடைய அரங்குகளை சீரமைப்பது என அற்புதமான பணியாற்றிய ஐயா அவர்களின் பணி சிறக்க இங்குள்ளோர் அனைவரின் சார்பிலே வாழ்த்துகிறோம். புத்தக திருவிழாவில் பணி நிறைவு பெறுகிற முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு புத்தக குவியல்கள் வழங்கப்படுகின்றன. நெஞ்சிலே தொட்டில் கட்டி நீலாம்பரி நடனமிட, மடியிலே தொட்டில் கட்டி மழல் கீத மாலமிட, இல்லறத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் என்னாலும் நிலைத்திருக்க, வாழிய வாழியவே, வளமுடன் வாழியவே, வாழிய வாழியவே, நலமுடன் வாழியவே என வாழ்த்துகிறோம். இனிவரும் காலமெல்லாம் இன்பம் உன்னை சூழ்ந்திடட்டும், இனிவரும் காலமெல்லாம் இன்பம் உமை சூழ்ந்திடட்டும், பனி விழும் மலர்வனமாய் உம் பரம்பரையும் சிறந்திடட்டும், நனி பசு பாலனவே உம் நற்பண்புகளும் சிறந்திரட்டும், வாழ்க ஐயா. இன்றைய நிகழ்வின் நன்றியுரைக்காக மரியாதைக்குரிய வேதாரண்யம் நகராட்சி ஆணையர் அவர்கள். நாகப்பட்டினம் முதலாவது புத்தக திருவிழாவின் ஏழாம் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், நாகை மாவட்டத்திற்கு கிடைத்திட்ட கொடை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் வழித்துணை என்னும் தலைப்பில் உரையாற்றிய கவிஞர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், வாழ்க வையகம் எனும் தலைப்பில் உரையாற்றிய திருவாரூர் திரு சண்முகவடிவேல் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய நாகை நகராட்சி ஆணையருக்கும், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது உள்ளிட்ட அலுவலர்களுக்கும், பொதுமக்களுக்கும், கலை நிகழ்ச்சி தந்த மாணவர்களுக்கும், வருகை தந்த பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிந்தனையை சேர்க்க வைத்த சிறப்பான ஏழாம் நாள் நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 11 மணிக்கு திறக்கிற புத்தக அரங்குகளில் சந்திப்போம். புத்தகங்களை பற்றி சிந்திப்போம். புத்தகங்களை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவோம். வராதோர்க்கு புத்தக திருவிழாவை கொண்டு சேர்ப்போம். வந்தோர்க்கு புத்தகங்களை வாங்கி பரிசளிப்போம். நாளை காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை புத்தக அரங்கங்கள் திறந்திருக்கும். நாளை பிற்பகல் 3 மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் தொடங்குகின்றன. நாளை பிற்பகல் 6 மணிக்கு சிந்தனை அரங்கம் தொடங்குகிறது. நாளைய பிற்பகல் நிகழ்ச்சிகளாக பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மரியாதைக்குரிய பேச்சாளர் கவிதாசன் அவர்களது புதிய சிந்தனைகள் வெற்றியின் வேர்கள் என்கிற தலைப்பிலான சிந்தனை அரங்கம், அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய பேச்சாளர் கவிதா ஜவஹர் அவர்களது பெயரில் என்ன இருக்கிறது என்கிற தலைப்பிலான கருத்தரங்கம். அன்பிற்குரியவர்களே, நாளை கலை நிகழ்ச்சிகளை காண வாருங்கள். கவிதாசன் மற்றும் கவிதா ஜவஹர் ஆகியோரது கருத்தரங்கங்களை கேட்க வாரீர்.
புத்தக திருவிழாவில் புத்தகங்களை பார்வையிட்டு பரிசளித்து வாங்கி படித்து மகிழ வாரீர் வாரீர் என அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளில் சந்தித்தோம், மீண்டும் நாளையும் சந்திப்போம். வணக்கம்.